ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. அருளும் பொருளும் மிகவே கொடுத்தார், திறனும் துணிவும் உடனேயே சேர்த்தாய், கருணை காத்தாய் மதுரை வீரா, எங்கள் குலமே உயர்த்தும் துணையே நீயே, உன் தாள் பணிந்தே போற்றி 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 போற்றி. பசும்பூர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1940 அவருடைய இறுதி காலமான 1963 வரை நமது ஆதீனத்தோடு நீண்ட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர்கள். என்னுடைய குருநாதர் அவர்களும் தேவர் அவர்களும் தமிழகத்திலே பல்வேறு ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்தது மாத்திரமல்ல, பல்வேறு ஆன்மீக கூட்டங்களிலே மாநாடுகளிலே கலந்து கொண்டு நம்முடைய சைவ சமய வைணவ சமய தமிழ் சமஸ்கிருதம் இவர்களுடைய ஒற்றுமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மக்களுக்கு நல்ல ஞானம் ஊட்டியவர். அவருக்கு சாதிய வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் இல்லை, எல்லோரும் ஒரே இறைவனின் குழந்தைகள் என்று சகோதரத்துவம் பேணிட வேண்டும் என்று அவர் பாடுபட்டார். தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் புலமை பெற்றவர் தேவர் அவர்கள். எந்த ஒரு கூட்டமாயினும் நெற்றியிலே திருநீறு சந்தனம் குங்குமம் விட்டு செல்லுகின்ற பழக்கம் தேவர் அவர்களுக்கு இருந்தது. 1900 நல்ல ஞானி, பண்பாளர், அமைதியான குணம் படைத்தவர், நாட்டு நலன் கருதக்கூடிய தியாக உள்ளம், பெருந்தன்மை கொண்ட உள்ளம், தாராள மனப்பான்மை கொண்ட உள்ளம் கொண்டவர் என்பது மாத்திரமல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெருமக்களுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த நிலங்களை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய வள்ளலாகவும் அவர் திகழ்ந்தார். இன்னும் சொல்ல போனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் இணைந்த காலத்திலே அவர் எவ்வளவு பெரிய ஆற்றலை
எவ்வளவு பெரிய தியாக உணர்வை அவர் கொண்டிருந்தார் என்பதை வரலாறு மூலமாக நாம் நன்கு அறிகிறோம். கம்பீரமான தோற்றம், எளிமையான அணுகுமுறை, அரசியலிலே ஆழ்ந்த புலமை, தீர்க்க தரிசனம், பக்தி பழம்பு என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர். தேவரவருடைய புகழும் பெருமையும் அவருடைய சாதனையும் அவருடைய ஞானமும் அவருடைய நல்லெண்ணமும் இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்து நிற்கும். கலைப்பித்தன் அவர்கள் இந்த பணியை செவ்வனே செய்து வருகிறார். அந்த கலை குழுவினருக்கு மதுரை ஆதீனம் குருமகா சன்னிதானத்தினுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் நிற்கும். வணக்கம். வணக்கம் சாமி. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து அம்மா அப்பாவை பசங்க யாருமே பாக்குறதே கிடையாது. ஆனா தான் நல்லா இருக்காங்க, ஆனா அம்மா அப்பாவை மட்டும் கண்டுக்கிறதே கிடையாது. அம்மா அப்பாவை கொண்டு போய் இந்த அநாத இல்லத்துல விட்டு விட்டு இவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க வந்து அப்பாவுக்காக ஒரு பெரிய பார்க் ஏற்படுத்தி ஒரு கோயில் மாதிரி கட்டி கண்கண்ட தெய்வமா அப்பாவை வழிபாடு செய்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவுடைய படத்தை வந்து உங்க கார்ல வச்சுட்டு டெய்லி அந்த அம்மாவை தான் கும்பிட்டுட்டு நல்லா இருக்கீங்க. இதே மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது வந்து வாழ்க்கையில் சின்ன குழந்தையிலிருந்து ஐயா வந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று எங்களை வளர்த்ததுனால தாய் தந்தையர் தான் முதல் தெய்வம் என்ற கோட்பாட்டில் வளர்ந்துட்டேன். அப்பா வந்து வாழ்க்கையில் உண்மை உழைப்பு உயர்வு அப்படிங்கிற தாரக மந்திரத்தை வைத்து தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தார். அதையே நான் பின்பற்றி வருவதனால இயற்கையிலேயே நான் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் வீட்டிலிருந்து வெளியில் வருவேன். அவர் இறந்ததுக்கு பிறகு வாழ்க்கையில் அதையே நினைத்துட்டு இருந்த போது அவங்க தான் தெய்வம் அப்படிங்கிறத நம்பி இன்னும் வாழ்ந்துட்டு. அப்பாவுக்கு எப்படி சார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பற்றும் பசமும் வந்துச்சு? எப்படி அவரை பற்றியே எப்போ எங்கே போனாலும் பேசிக்கிட்டே இருக்காரு? அவரோட வழியை தான் நடக்கும்னு எப்படி சார் சொல்கிறார் அவர்? ஐயா அந்த காலத்திலிருந்து தேசப்பற்று மிகுந்தவர் தேவர். நாட்டுக்காக தன் உயிரை இன்னுயிரை மாய்த்து கொண்ட மாபெரும் சக்தியாக விளங்கியவர் நம்முடைய தேவர். அவருடைய வாழ்க்கையில் வந்து அவர்னால அவர் பின்பற்ற வந்த வழியில் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் அது அப்படியே இருக்கணுங்கிறதுக்காகவே வாழ்ந்தவர். தினமும் ஏதோ ஒரு நேரத்தில் அவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். அதில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் நாட்டுக்காக எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி நாடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ஆனால் நம்மூருக்காக எங்கூரில் அவர் செய்த தொண்டு தோழமை அப்படிங்கிறது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மனிடமேன்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அப்படியே கூப்பிட்டு பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த இதில் ஊருக்காக நல்லது பண்ணணும்னு சொல்லி தேவர் வழியில் இன்றைக்கி நிறைய உதவிகளை செஞ்சிட்ருக்கார். இந்த நீங்கள் ஒரிசா பூகம் நடந்த சமயத்தில் கையில் கொடுக்க பணம் கம்மியாக இருக்கிறதுனால கழுத்தில் இருக்கிற செயினை கழட்டி கொடுத்தாரு. அதனால அவர் வழியில நாங்களும் பின்பற்றி இந்த ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்நாள்ல நாமளும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் சாதிக்க முடியும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரவர் அவர்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபட்டார். தன்னம்பிக்கை உள்ளவர், தனிநபர் இராணுவமாக அவர் இருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தையில் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் தெய்வ வாக்காக கேட்டார்கள். அந்த தெய்வ வாக்கின்படி நடந்து நமக்கு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி அவர்கள் ஒரு சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். நாம் சுவாசித்துக் கொண்டிருப்பது காற்றே அல்ல, அவர்கள் விட்ட உயிர் மூச்சை என்று ஒரு கவிஞன் சொன்னான். ஆகவே சுதந்திர காற்றை சுவாச காற்றாக சுவாசிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்த, தியாகம் செய்த, உயிர் தியாகம் செய்த, வாழ்க்கையை அர்ப்பணித்த அத்தனை தேசிய தலைவர்களையும் நாம் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும். நன்றி, வணக்கம்.
பேசும் பொன் முத்துராமலிங்க தேவரடா, அவர் முக்குலத்தில் வந்துதித்த வீரனடா, எக்குலமும் சம்மதமே என்றார்டா, வெற்றி வேலவன் பக்தராய் வாழ்ந்தாரடா, முத்துராமலிங்க தேவரடா. சங்க தலைவராய் போராடினார் அவர், தோட்டக்காட்டில் விவசாய ஏரோட்டினார், தொழிற்சங்க தலைவராய் போராடினார் அவர், தோட்டக்காட்டில் விவசாய ஏரோட்டினார், அரிசனங்கள் முன்னேற பாடுபட்டார், அரிசனங்கள் முன்னேற பட்டார், அதற்கு ஆலய பிரவேசத்தில் ஈடுபட்டார். பசும் பொன் முத்துராமலிங்க தேவரடா, தத்துவத்தில் உயர்ந்து நின்றார், நாட்டின் முறைகேடு ஊழலை எதிர்த்து நின்றார், பிறந்த நாளில் இறந்த பேற்றை பெற்றாரடா, பசும் பொன் தெய்வமாகி கோயிலாகி நின்றாரடா, சாதி மதம் பார்க்காத பொது சனங்கள் இங்கு பெற்று மகிழ்ந்தார் தெய்வ தரிசனங்கள், பசும் பொன் முத்துராமலிங்க தேவரடா, அவர் முக்குலத்தில் வந்துதித்த வீரனடா, எக்குலமும் சம்மதமே என்றாரடா, வெற்றி வேலவன் பக்தராய் வாழ்ந்தாரடா, முத்துராமலிங்க தேவரடா. தேவர் குரு பூஜைக்காக ஒரு மாசத்திற்கு முன்னாடியிலிருந்து அஞ்சாறு மாவட்ட கலெக்டர்கள், போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி எப்படி அமைதியா பீஸ்ஃபுல்லா சக்சஸா நடத்தலாம்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. பசுமன் தேவரே அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி மட்டும் இல்ல, ஒரு பெரிய தலைவர் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக சித்தரா நிறைய பொன்மொழிகளை வகுத்து அந்த பொன்மொழிகள் வரக்கூடிய காலங்களில் இளைஞர்களுக்கு எதிர்கால சந்ததியினர்கள் எப்போதும் பொருந்துகிற மாதிரி, எப்படி பகவத்கதை இன்னைக்கு பொருந்ததோ அது மாதிரி சில பொன்மொழிகளுக்கு சொல்லியிருக்காரு. அதனால அவரை சித்தராக தெய்வ அம்சமாக நினைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவருடைய பூர்வீகம், அவருடைய பாரம்பரியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பாரம்பரியம் ஒரு மிகப்பெரிய சரித்திர பாரம்பரியம். தலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டியர் நெடுஞ்சலையில அவருடைய வழியில வந்தவர்கள் சரித்திர ஆசிரியர் சொல்றாங்க. தலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்சலியனை உண்மை பற்றி என்ன பாடுவது? நீர்வளமும் நிலவளமும் அருமையான நாட்டு மக்களுக்கு அருமையான வாழ்க்கை கொடுத்த நீங்கள் ஆட்சி பீடத்தை பார்க்கும் பொழுது உங்களை பற்றி புகழ்ந்து பாட என்ன இருக்கிறது? நீர்வளமும் நிலவளமும் உணவு வளமும் உடைய அருமையான நாடு உன்னுடைய திருநாடு. பேர்பட்ட திருநாட்டிலே
போர் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கருதக்கூடாது. போர் மட்டும் ஒருவனுக்கு உயர்வுடையதாகாது. நீர் அதற்கொன்றும் என்ன வேண்டாம். நீர்வளம் சுரக்க, நிலவளம் செழிக்க, மக்கள் செழிப்புடன் வாழ அத்தனை திறன் பெற்றிருக்கூடிய நீர். வாழ்க பல்லாண்டு, வாழ்க நின் கொற்றம், வாழ்க நின் ஆட்சி, வாழ்க வளமும் செழிப்பும். என்ன அமைச்சரே, எனது ராமநாதபுரம் சீமை இப்படி வாடி வதங்கி கிடக்கிறது. நீர் குளம் குட்டையெல்லாம் நீரின்றி வாடி வறண்டு கிடக்கின்றன. மரம் மட்டைகளெல்லாம் காய்ந்து வறண்டு போய் கிடக்கின்றன. இது எல்லாமே இயற்கையின் சோதனைகள். இதுமே அதை எதிர்த்துதான் ஆக வேண்டும். இறைவா, என்னையும் என் நாட்டு மக்களையும் காப்பாற்ற மாட்டாயா? என்னடி மேனாச்சி, மானை இருந்துகிட்டு வருது, மழை வரும் போல இருக்கு. இந்த ஊருக்கு எங்க இருந்து மழை வரப்போகுது? தவசி குறிச்சிக்கு தான் வரும். என்ன அமைச்சரே, அந்த பெண்கள் அப்படி பேசிக்கொண்டு செல்கிறார்கள்? நானும் அந்த தவசி குறிச்சி ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியா? அப்படி என்றால் அந்த நாட்டை நாம் பார்க்க வேண்டுமே. வாருங்கள் மன்னா, நாம் போகலாம். என்ன அமைச்சரே, எனது ராமநாதபுரம் சீமை வறண்டு கிடக்கிறது. இங்கு எங்கு பார்த்தாலும் செழிப்பாக இருக்கிறது. தடாகத்திலே நீர் நிறைந்திருக்கிறது. வியப்பாக இருக்கிறது அல்லவா? இவைகள் அனைத்தும் அந்த தபசியினுடைய மகிமை மன்னா. அப்படியா? அப்படி என்றால் அந்த தவசாலையை நாம் பார்க்க வேண்டுமே. தாராளமாக, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் மன்னா. நன்று, இப்பொழுதே புறப்படுவோம். ஓம் சக்தி. அம்மா தாயே, எங்கள் ராமநாதபுரம் சீமை வறண்டு கிடக்கிறது. இங்கே தவசி குளம் செழிப்பாக நீர் நிறைந்திருக்கிறது. என்ன காரணம் மன்னா? தமமும் பிரார்த்தனையும் பெரும் வலிமையுடையது. அதனால்தான் இந்த பூமியில் இருந்த புலவர்களும் ஞானிகளும் பல தவங்களை புரிந்துதான் பலன்களையும் வரங்களையும் பெற்றார்கள். சில நிலங்களில் நீரூற்று மேலெழுந்து வருகின்றன. சில நிலங்களில் கனிமத் துண்டுகள் காணப்படுகின்றன. பொதுவாகவே புதையல் எல்லாமே பொன்னுக்கு நிகரானது. அவர்கள் மேகத்தை வரவழைத்து மழையை பொழிய வைத்தார்கள். இதை நாங்கள் தவறாமல் செய்து வருவதால்தான் அந்த மேகங்கள் மழை பொழிந்து இந்த பூமி செழிப்பாக உள்ளது. அம்மா தாயே, எங்கள் ராமநாதபுரம் சீமை உங்கள் தவ வலிமையால் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டுகிறேன் மன்னா. வருங்காலத்தில் உங்கள் ராமநாதபுரம் சீமை பசும் பொன்னாக மாறும். அந்த பசும் பொன்னாக மாறும் காலகட்டத்தில் அந்த சீமையிலே ஒரு சித்த புருஷர் அவதாரம் எடுப்பார். சென்று வாருங்கள். நன்றி, சென்று வருகிறோம் தாயே. மாமலை மண்ணுகே நெய் விரும்புக, அன்பந்தாம் விளங்குக, சைவநந்தரி தாங்களை தூங்குக, தெய்வபெண் திருநீர் சிறக்கவே. பார்வையில் வேண்டேஸ்வர சாந்தாஷ்மா. தாயே, அம்மனை தரிசனம் செய்து விட்டீர்களா? ஆமா சாமி, எனக்கு அந்த பிள்ளை பேரு கிடைக்குமா? போதாது, இந்த திருநெறியும் பிரசாதமாக பெற்றுக்கொள். பெரும் பேரு பெறுவாய், மக உண்டு தருவாய். வெள்ளிக்கிழமை இரவு 4:44 நாளைக்கு கன்னியா லக்கணத்தில் சுந்தரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையாருக்கும் ஆண் மகன் ஜனனம். ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க. கன்னியாரக்கணமா? ஆமாங்க. நாளைக்கு நல்லா கணிச்சு தேவரையா கிட்ட நாமளே நேரில் கொண்டு கொடுத்துறோம்னு சொல்லுங்க. சரிங்க. கும்பரசுத்தர் சாமி, உக்கரபாண்டி தேவர் வந்திருக்க. உக்கரபாண்டி தேவா, வா. இந்த மாயான சித்தர் சொன்ன வாக்கு பலித்ததா? சித்தர் வாக்கு பலிச்சது சாமி. உங்க தரப்படி முத்துராமலிங்க தேவர்னு பேர் வச்சிருக்க. முத்துராமலிங்க தேவர்னா சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு, ஊருக்கே எழுதி வச்சிருவாரு, கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா?
உக்கரபாண்டி தேவர் பொறுத்திருக்காரு இல்லையா, நமக்கு இப்ப பட்டு போடவை கிடைக்க போகுது, நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது, இன்னும் என்னென்ன கிடைக்க போகுது. இந்திராணி அம்மா இருக்காங்களே மகராசி, அந்த அம்மா ஆண்ட காலத்துல இருந்து அரசர் காலத்துல இருந்து அவங்க எல்லாருமே நல்லதுதான் செஞ்சாக தெரியாதாண்டி உக்குரபாண்டி தேவருக்கு அம்மா நீங்க மனம் முடிச்சி அம்மா அருமையா பிள்ளைய பெத்து விட்டு விட்டு போயிட்டீங்களே அம்மா அம்மா. ஆறு மாச குழந்தை இந்திராணி அனாதையா விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தைய அனாதையாயி என்னைய அனாதையாக்கிட்டு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல புரியல. கவலைப்படாதீங்கய்யா, குழந்தை முத்துராமலிங்கத்தை வைத்தியர் பார்த்துப்பாரு, குழந்தை நல்லா வளர்ந்துரும். சாந்திவே சாந்திவி அம்மா. வைத்தியர் ஐயாவா, என்ன இவ்வளவு பேரும் முக்கியமான விஷயம், உங்களை தனியா பார்த்து பேசி போலாம்னு வந்தேன். உக்கரபாண்டிய தேவர் மனைவி இந்திராணி அம்மா இந்த ஆறு மாசத்து குழந்தைய தவிக்க விட்டுட்டு அனாதையா போயிட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும், இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க தாய் இல்ல. நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த குழந்தைக்கு தாயா இருந்து பால் கொடுக்க முடியுமா? என்ன ஏன் சொல்றீங்க? தப்பா நினைச்சுக்காதம்மா, நான் இந்த குழந்தைக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். அப்பா நினைக்கிறது இல்ல, என்னங்கயா இருக்கு, குழந்தை ராஜ குடும்பத்துல பிறந்த குழந்தை, நானா ஏழை வீட்டு முஸ்லிம் பொண்ணு, இந்த குழந்தையோ ஹிந்து. அம்மா, உக்கரவாண்டி தேவர் பரம்பரையில ஜாதி மத பேதம் கிடையாது. இந்த குழந்தையோட பாட்டேன் ஆதி முத்துராமலிங்க தேர காலத்துல இருந்து நான் பாத்துக்கிட்டு வர்றேன். இந்த குழந்தைக்கு தாயா இருக்கிறியாமா? ஐயா, எங்க இறை தூதர் நபி ஆறு மாச குழந்தையா இருக்கும் போது அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அந்த ஆறு மாச குழந்தைக்கு என்னடா நினைச்சிட்டாங்க, என் குழந்தை எடுத்துட்டு போறதுக்கு இவளுக்கு யாரா? செத்து போனாலே என் மொண்டாட்டி இந்திராணி அவ பெத்த தாயா இருந்திருக்கலாம், ஆனா என் குழந்தை முத்துராமலிங்க தாய் நான் தான்டா அப்ப. ஆமாங்கய்யா. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டாட? என்ன, நான் யாருன்னு தெரியலையா அவளுகளுக்கு? இத பாரா, குத்த வர்ற வேல் வந்தாலும் கண்ணை மூடாம நிக்கிற தேவர் குலத்துல பிறந்தவன்டானா? என்ன கண்டா பாஞ்சி வர்ற புலி கூட பயந்துக்கும், சீறி வர்ற சிங்கம் கூட திசை மாறி போயிரும். ஏன் சத்தத்தை கேட்டா இடிக்கிற இடி கூட அடங்கி நிற்கு, அடிக்கிற புயல் கூட தாழ்ந்து போயிரும். ஏமாத்த பாக்குறாங்க, யாரு வந்து தடுக்கிறாங்கன்னு பாத்துருவோம். உன் கைய யாரும் தடுக்க வேணாம், நான் வைத்திய புள்ளங்கிற குழந்தை சாமி வந்திருக்கேன். நீ யார என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை என்ன பண்ணிக்க. ஓ, நீங்களா? என்னமோ அன்னைக்கு வீரா போட பேசிட்டு போனீங்க, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இப்பவும் அதே வீரா போட தான் வந்திருக்கேன். இனிமே உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். நான் யாரு, எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறியா? அத விளக்கமா சொல்லட்டுமா? நான் உன்னோட ஆலோசகராக இருந்த வைத்திய பிள்ளைங்கிற குழந்தை சாமி. உன் குழந்தைக்கு முத்துராமலிங்கம்னு பேர் வச்சவன். பாட்டிமார்கெல்லாம் சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சத்தம் போட்டியே, அந்த குழந்தையோட அம்மா அதை பித்து போட்டு அந்த பத்து மாசத்திலேயே அந்த குழந்தைய கத்த வச்சுட்டு செத்து போயிட்டா. பாவம், பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்க கூட ஆள் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அனாதையா கிடந்தது. உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அந்தஸ்தான மனுஷனும் கிடையாது. பணம், பட்டம், பதவி, நில, புலம் எல்லாம் இருந்துச்சு, ஆனா உனக்கு நிம்மதி இல்ல. அப்ப உன் மாமனாரு யாரு? இந்திராணியோட அப்பா சவுந்தரபாண்டி தேவரு ரெண்டாவது முறையா என்கிட்ட உதவி கேட்ட வந்தாரு. அப்படின்னா முதல் தடவை எப்ப வந்தாருன்னு தெரியுமா? உங்க அப்பன் சிரமேட்ட தேவர் செத்து போனப்ப நீ சின்ன பையன், உலக விவரமே உனக்கு தெரியாது. அப்ப அவர் என்கிட்ட வந்து உனக்கு பக்கபலமா இருக்கணும், உன் வீட்டு நிர்வாகத்தையும் தக்கபடியா கவனிக்கணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. நானும் ஒத்துக்கிட்டு வந்தேன், உனக்கு எல்லா காரியத்தையும் நல்லபடியா தான் செஞ்சேன், நீயும் நல்லபடியா தான் இருந்த. ஆனா
உன் முதல் பொண்டாட்டி இந்திராணி இறந்து போனப்ப பச்சை குழந்தை ஒண்ணு பரிதாபமா இருக்குதுன்னு பச்சையதாபப்படாம உன் இச்சைய கட்டுப்படுத்த முடியாம ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கண்ட பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு கூத்தடிச்சு கும்மாளம் போட்ட, குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டேன். நானும் உன்னை விட்டு போயிட்டேன். பாவம், அந்த பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்கறது கூட பெத்த தாய் இல்ல. சாந்திப்பி முஸ்லீம் பொம்பளை பெத்த தாய் மாதிரி அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தா, அந்த பாசம் கூட இல்லாம யார் யாரையோ கல்யாணம் கட்டிட்டு வந்து கும்மாளம் போடுற. இப்ப அந்த குழந்தைய யார் பாப்பா? அதை நீ எப்படி பாப்ப? அந்த குழந்தையோட சொத்து சுகத்துக்கு என்ன பாதுகாப்பு? நாளைக்கு அவன் படிச்சு பட்டம் வாங்கி இந்த நிலபுலத்தை எல்லாம் ஆள வேண்டாமா? அதுக்கு என்ன உத்தரவாதம்? நீ புதுசா கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிய பொண்டாட்டிங்க, நாளைக்கு அதுக்கு குழந்தை குட்டின்னு பிறந்துட்டா வம்பு வாரிசு சண்டைன்னு வம்பு தும்பு வராதா? இருக்கிற சொத்தெல்லாம் இந்த குழந்தைக்கு தான் சொந்தமே தவிர இனி வேறு எந்த குழந்தைக்குமே சேராதுங்கிற உண்மை என்ன தவிர வேற யாருக்கு தெரியும்? நீங்க அதிகமா பேசிட்டு போறீங்க. என் சொந்த விஷயத்துல அளவுக்கு மீறி பேசிட்டு போறீங்க. நான் பெத்த குழந்தைக்கு சொத்து விஷயத்துல பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. இதுக்கு மேல பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் வாடா போடான்னு மரியாதை குறைவா பேசுவேங்கிறியா? எங்க பேச பாக்கலாம். உன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணு அந்நியம் கிடையாது. அலசி பார்த்தா அந்த குழந்தைக்கு தாத்தாவே நான் தான். புரியலையங்கிறியா? ஆதி முத்துராமலிங்க தேவர் உங்க அப்பா சிரமேட்டு தேவரை பெத்தெடுத்து போட்டாரு. இந்த வைத்திய பிள்ளைய தத்தெடுத்து வளர்த்தார். தெரியுமா உனக்கு, அந்த குழந்தைக்கு நான் சின்னையாதான், அந்த உரிமை எனக்கு இருக்கு. அதனால அந்த குழந்தைய இனிமே நான் தான் வளர்க்க போறேன். அவனை படிக்க வச்சு பட்டம் பதவி வாங்கி தர போறேன். இத பார், அவனுக்கு சேர வேண்டிய சொத்துல ஏதாவது தப்பு தண்டா வந்தா கோர்ட் வரைக்கும் போய் அவனுக்கு சாதகமா சொத்தை வாங்கி தர போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, நான் வரேன். அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த வைத்தியம் இல்ல பேசிட்டு போறாரு. இந்த மனுஷன் உள்ள பூந்து குறுக்க பூந்து கலாட்ட பண்ணிட்டு இருக்காரு. இல்லீனா அவங்கள அவங்கள ஏன் பேசுறீங்க? வைத்தியர்ல எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். உங்களுக்கு கூட அவங்க எல்லா உதவியும் அவங்க தானே செய்யறாங்க. உங்க குடும்ப கொடிகட்டி பறக்கிற கூட அவங்க தான் மூல காரணம். அதனாலதான் போனா போகட்டுன்னு விட்டுட்டேன். என்னதான் சண்டை போட்டுட்டு போனாலும் அந்த மனுஷனை என்னால மறக்க முடியல. அறிவு, திறமை, ஆன்மீகம், ஒழுக்கம், நிர்வாகம், அவர்கிட்ட இத்தனையும் நான் கட்டு எப்படி மறக்க முடியும்? அந்த ஆள் செஞ்ச உதவிய மனசுக்குள்ளேயே வச்சு மறக்கல. எப்படியோ குழந்தை வளர்ந்து வாலிபன் ஆயிருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வளர்த்த அந்த குழந்தைய உன் குழந்தைய அப்பப்ப போய் பார்த்துட்டு வா சாந்தி பீபி. ஜாதி மதம் வேறு வேறு இருந்தாலும் தாய்ப்பாசத்தோட வந்து வளர்த்து கொடுத்தியே, அந்த நன்றிய எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன். நீ கல்லுப்பட்டிக்கு போய் அந்த வைத்தியரிடம் சொல்லி வை, உக்கரபாண்டி தேவர் சொத்து விஷயத்துல அவர் விட்டு கொடுக்கலாமான்னு கேளு. குழந்தை சொத்தை நாங்க மட்டும் விட்டு கொடுத்துருவோமா? ஓ, நீயும் அவங்க பக்கம் தானா? பார்க்கலாம் போ. நீங்க பாத்துட்டே இருங்க, நான் வரேன். ஆஹா, என்னடா கை கட்டி நின்றுட்டு இருக்கிற? பாய் தொடர்ந்து ஏதாவது பேசி தொல. அவங்கதான் எனக்கு பதில பேசிட்டாங்கல, அப்புறம் நான் என்னத்த பேசறது? வணக்கம் ஃபாதர், சர்ச்சில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. முத்துராமலிங்க எப்படி படிக்கிறா? நீங்கள் முதலில் இறைவனுக்கு நன்றியை கூறுங்கள். ஆண்டவர் அவருக்கு அருளை புரிவார். மிகுந்த அறிவாளியாக இருக்கிறான். வகுப்புல அவன் கவனிக்கிறதும் வகுப்புல சகமானவர்களுடன் பேசுவதும் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாளியாக அறிவு ஜீவியாக எதிர்காலத்தில் தோன்றுவான்னு நினைக்கிறேன். மதுரை 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 ஜில்லா திருமங்கலம் தாலுகா சிந்திபட்டி போஸ்ட். சிந்திபட்டி போஸ்ட் சேர்ந்த பெருங்காமலூர் கிராமம் பொதுமக்களே, நம்மளை வெள்ளக்காரைய ஒட்டு ஒட்டு எங்கேயே களவு போறது எங்கேயே வர்றது நம்ம பெருங்காமலூர்ல சொல்லி அவன் ஒட்ட வைக்கிறான். காலையில 6 மணிக்கு மண்டி ஓட்ட, மத்தியானம் 1 மணி வரைக்கும் ஒட்ட வைக்கிறான், காலை மண்டி ஓட வைக்கிறான் இந்த வெள்ளக்காரன். அவ வேண்டாம், இவனால நம்ம செத்தாலும் சரி பொழைச்சாலும் சரி, கிராமம் பொதுமக்களே ஆணும் பெண்ணும் அண்ணாக்காரு கட்டின முதல் கொண்டு வெளியேறி கலக்க நயனான்பேட்டில் வெளியேறி போ.
தம்பிங்களா நிப்பாட்டுங்கடா நிப்பாட்டுங்கடா. ஏ தம்பிங்களா, நம்ம ஊருக்கு பேர் ஆபத்து வரப்போதுடா. குற்றப்பரம்பு சட்டத்துல நம்மள எல்லாம் அடிமைப்படுத்த வெள்ளக்காரன் வரான்டா, அவனை எதிர்த்து போறேன்னுடா. கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, உடம்பு சரியாதவங்க வரக்கூடாதுன்னு இப்படி சொல்றீங்க. டேய், இப்ப போய் நீ பாடி என்ற வயசான வினாடி போருக்கு வருவியாமா? வெள்ளக்கார குற்றப்பரம்பரை சட்டத்தில் நம்மளெல்லாம் புடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறான். சீக்கிரம் இறங்கி வாங்க, சண்டைக்கு போகலாம். ஒரு கதை சொல்லிருக்காங்க. ஒரு நாட்டுல போர் நடந்துச்சான். முதல் நாள் போர்ல புருஷன் மார்பில வேல் பட்டு மாண்டு போனானாம். இரண்டாம் நாள் போர்ல அந்த பொண்ணோட அப்ப வீர மரணமா மாண்டு போனாராம். அந்த பெண்ணுக்கு போர் குணம் எல்லாம் மீறி போச்சு. வீதியில விளையாடிக்கிட்டு இருந்த வளர மகனை கூட்டிட்டு வந்து குளிப்பாட்டி வீர உடை மாட்டி நெத்தியில வீர திலகமிட்டு வேல் கம்பு கொடுத்து போருக்கு போய் விளையாடிட்டு மகனேன்னு சொல்லி அனுப்பி வச்சாலாம். யாரோ ஒருத்தி வந்து உன் மகன் போர்க்களத்துல புறமுதுகுல வேல் பட்டு கிடக்குறான்னு சொன்னதை கேட்டு, அப்படியா, அப்படி அவ செத்திருந்தா அவனுக்கு பால் கொடுத்த இந்த மார்புகளை வால் எடுத்து அறுத்தெறிவேன்னு வீர ஆவேசமாக சொல்லிட்டு போனாலாம். அப்படி எல்லாம் வீரவேல் நாச்சியாருங்க வாழ்ந்த இந்த நாட்டிலே நான் மட்டும் குறைஞ்சா போயிடுவேன். நாச்சியம்மா, மகிழ்ச்சியா இருக்கு. முதலர் வேணாம் சொல்லிட்டு முதல்ல போருக்கு போலான்னு சொல்றியே, உள்ள அரிக்குது. போங்க, போய் போராடிட்டு வாங்க. ஆனா நீங்க முதலாளா போய் ஒரு வெள்ளக்காரனையாவது தீர்த்து கட்டிட்டு வந்தாதா இந்த நாச்சம்மா உங்களுக்கு முந்தானி விரிப்பா. விட கூடுமா, பிட்டியோட திரும்பி வாங்க. தலைக்கு மேல வெள்ள வந்துருச்சு, வெள்ளக்கார சண்டைக்கு வந்துட்டான், முடிவா என்ன பண்ணலாம்? மறவர், அகமுடையர், முக்குளத்தோர் எல்லாம் அந்த காலத்திலேயே போர்க்கோளம் பூண்டவர்கள். துள்ளிவரும் ஜல்லிக்கட்டு காளையிடம் மல்லுக்கட்டி வீரம் காத்த மரத்தவில கூட்டமடானாம். இப்படி வீர குலத்தில் பிறந்து வீரத்தோடு மானத்தோடும் வாழ்ந்த நமக்கு பொல்லாத வெள்ளைக்காரன் கள்ளப்பட்டம் கட்டி கைவிலங்கு மாட்டி வனவிலங்குகளாக சித்திரவதை செய்கிறான். புறப்படுங்கள், பெருமநல்லூர் நோக்கி நாம் வீரத்தோடும் மானத்தோடும் போரிட்டு வாழ்வோம், இல்லையே வீழ்வோம். பெருங்காமநல்லூரை நோக்கி இப்பொழுதே புறப்படுங்கள். இப்பொழுதே புறப்படுவோம், இப்பொழுதே புறப்படுவோம். பெருங்காமநல்லூர் கிராம மக்கள் கைரேகை வைக்க மறுக்கின்ற தகவல் திருமங்கலம் தாலுகா அலுவலகத்திற்கு சொல்லப்பட்டது. கைரேகை வைக்க மறுத்தால் அந்த கிராமத்து மக்களை உடனே சுட்டு தள்ளுங்கள் என்று உத்தரவிடுகிறது திருமங்கலம் தலைமை காவல் நிலையம். வந்துக்கிட்டு இருக்கானா நம்ம உஷாரா எல்லாம் அறிவாக்கப்பட எடுத்துக்கலாம்.
பொதுமக்களே, தேசபக்தன் ஜான் ஜோசப் ஆகிய நான் பெருங்காநல்லூரில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் 16 பேரை படுகொலை செய்ததை கண்டிக்கும் வகையில் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். 16 பேருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது கொடூரமான செயலாகும். பெருங்காநல்லூரில் துப்பாக்கி சூட்டில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களின் பெயர் சிலருக்கு தெரியாது என்று கூறினார்கள். மாமன்னர் வழி தோன்றிய மாவீரர்கள், வீராங்கனைகள், பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து, அடிமை சட்டத்தை எதிர்த்து வீழ்ந்தவர்களின் பெயரை இப்போது நான் படிக்கிறேன். 1. சிவனாண்டித்தேவர் மகன் மாயாண்டித்தேவர். 2. அங்காத்தேவர் மகன் சுப்பிரமணிய தேவர். 3. சடையப்பத்தேவர் மகன் விருமாண்டித்தேவர். 4. காட்டுத்தூரை தேவர் மகன் சிவன்காளி தேவர். 5. ஆண்டான் சின்னாண்டித்தேவர் மகன் விருமாண்டித்தேவர். 6. பூசாரி சடையப்பத்தேவர் மகன் கோபால் என்கிற முத்துக்கருப்பன். 15. பஞ்சாண்டி உடையப்பத்தேவர் மகன் முத்தையத்தேவர். 16. பெரிய கருப்பத்தேவர் மகன் வீரத்தேவர் ஆகியோர் மரணத்துக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் துக்கத்தையும் அஞ்சலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னப்பா, குற்றப்புறம்பர சட்ட எதிர்ப்பு மாநாட்டுக்கு இப்போ ஆதரவு திரட்ட எந்த ஊருக்கு போறோம்? சாயல்குடி சின்ன உடையார் தேவர் வீட்டுக்கு தான். சரி, ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. சாயல்குடியில விவேகானந்தன் விழாவை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைச்சோம். கிருஷ்ணசாமி பாதிரியே தகுதியானவர், அவர் வரலீங்கிறாரு. யார புடிச்சு இந்த விழாவை கொண்டாடுதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுல தப்பில்லீங்க, ஏதோ காரணத்தால வராம இருக்காரு. அவங்களுக்கு தெரியாமலா போயிருங்க. அது சரிங்க, நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. இது விவேகானந்தரை பத்தி பேசணும். சும்மா ஊருக்குள்ள இந்த கூட்டம் அந்த கூட்டம் யாரு வேணாலும் பேசிக்கலாம். அவரை பத்தியே நிறைய பேர்த்துக்கு தெரியாது. யார கூப்பிட்டு பேசுறது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. வணக்கங்க. வணக்கம். நான் இளந்த குளம், சின்னடியார் தேவருடைய சொந்தம். சின்னடியார் தேவருக்கு விழாவுக்கு அழைப்பு கொடுத்துருந்தீங்களாமா? விழாவில் கலந்துக்க முடியுமா முடியாதான்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. திடீர்னு ஒரு முக்கியமான விருந்தாளி வந்துட்டாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவரும் அவரும் ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்ச உடனே காலதாமதமா வந்துடுறான்னு சொல்லியிருக்காங்க. பசுமன் முத்துராமன் தேவரா? தேதராம செட்டியாரு விழாவுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு புலம்பிட்டு இருந்தீங்க. இப்ப சரியான ஆளு கிடைச்சிருச்சு. என்ன சொல்ல வர்றீங்க?
அப்படிப்பட்ட அறிவாளி யார் இருக்கா? முத்துராமலிங்க தேவர் தான். அவருக்கு என்னங்க தெரியும் விவேகானந்தர் பத்தி பேசுறதுக்கு? பேச வச்சா தெரியுது. இந்த விவேகானந்தருடைய சாலையை இந்த மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மேடையில் இப்பொழுது பசும்பொன் இளம் சிங்கம் முத்துராமலிங்கம் அவர்கள் உரையாற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாயல்குடி விவேகானந்தர் வாசக சாலை விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, சிறியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமை வகிக்கும் சேதுராமன் செட்டியார் அவர்களே, என்னை அவருக்கு அறிமுகப்படுத்திய உடையாத்தியவர் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கும் தேசபக்தர்களே, தெய்வீக சீலர்களே, அனைவருக்கும் எனது வணக்கம். நான் பக்கத்துல இளந்த குளத்துல குற்றப்புறம்பட சட்டம் சம்பந்தமாக ஆதரவு திரட்ட வந்தேன். அப்போ இந்த விழாவிற்கு விவேகானந்தரை பத்தி பேசணும்னு சொன்னாங்க. இந்த மதுரை ராமநாதபுரம் ஜில்லாவிலே வெள்ளைக்காரனாலே போடப்பட்டிருக்கிற குற்றப்புறம்பறை சட்டத்தை, ரேகை சட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும். அதற்காக ஒரு மகாநாடு நடத்த ஊர் ஊராக வந்து கொண்டிருக்கிறேன். என்ன அநியாயம், அநீதி, அக்கிரமம்! கள்ளச்சாதியிலே பிறந்த ஆணோ பொண்ணோ 13 வயசாக இருந்தால் போதும் போலீஸ் ஸ்டேஷனிலே போய் விலாசத்தோடு அவர்கள் கைரேகையை பதிவு செய்யணுமா? ஊரை விட்டு எங்கே போனாலும் போலீஸ் அனுமதி பெற வேண்டுமாம். புதுசா கல்யாணம் ஆயிருந்தா கூட சந்தையிலோ மந்தையிலோ போலீஸ் கண்காணிப்பிலேதான் தூங்க வேண்டுமாம். தூக்கம் வருமா? இதை எதிர்த்து போராடத்தான் நான் வந்திருக்கேன். இதை சுவாமி விவேகானந்தர் மேடையிலே சொல்லுறது தப்பில்ல. ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கு போராடிய ஒரு புரட்சி சாமி தான். எனக்கு முன்ன பின்ன சேதுராம செட்டியாரையோ மற்றவர்களையோ தெரியாது. திடீர்னு வந்து விவேகானந்தரை பத்தி பேசணும்னு சொன்னாங்க. விவேகானந்தர் ஒரு ஆன்மீக இளந்துறவி. உலகத்தில் இந்தியா ஆன்மீக ஒழுக்கத்தின் அடையாளம் என்று அந்த அமெரிக்கா மண்ணின் சிகாகோ நகரில் அறிமுகப்படுத்தியவர். அவரை பற்றி பேச எனக்கு வயதோ அறிவோ இருக்கிறதா? இந்த விவேகானந்த வாசக சாலை அதனை நம்புமா? எனக்கு வயது 25. இந்த 25 வயதில் எனக்கு என்ன அனுபவம் வந்துவிட போகிறது? இந்த கேள்விகளும் ஐயப்பாடுகளும் 70 நியாயம்தானே? யோசித்தேன். அப்போது ஒரு காலத்தில் சிறிய வயதில் எனது வளர்ப்பு தந்தையோடு உணவு விடுதியில் உணவு உண்டு கொண்டிருந்த போது ஒரு நிலை கண்ணாடியில் வேல்முருகன் காட்சி தந்தார். விவேகானந்தரும் காட்சி தந்தார். அதே காட்சியாய் இப்போதும் காட்சி தந்து இப்போது சாயல்குடி விழாவிற்கு வந்து உன் முதல் கன்னி பேச்சை தொடங்கு என்றார். விவேகானந்தர் யார்? விவேகானந்தர் ஒரு மகான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேர்ந்தெடுத்த ஆன்மீக அறிவு கடல். 1893 செப்டம்பர் 11 நாள் அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் நடந்த மகா சபையில் சுவாமி விவேகானந்தர் பேசினார். அப்போது ஐரோப்பியர் அமெரிக்க கண்டத்தில் பேசும் பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதாவது சீமான்களே சீமாட்டிகளே என்று பேசத் தொடங்கி அந்த மக்களை மயக்கத்தில் இருக்க செய்திருந்தார்கள். அப்போது நமது சன்னியாசி விவேகானந்தர் எழுந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது சகோதர சகோதரிகளே என்று பேசத் தொடங்கினார். மயக்கத்தில் திளைத்திருந்த அந்த மக்கள் மண்டையிலே ஒரு அறிவொளி பாய்ந்து குட்டியது. அது தாய்ப்பாலில் தேன் கலந்து ஊட்டிய பாச பழச்சாராக அவர்கள் உடலுக்குள் ஊடுருவி குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. 4000 பேர் குழுமி இருந்த அந்த சமய அரங்கத்தில் 2 நேரம் கரவோசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது. அன்று அங்கு தொடங்கியது ஒரு புதிய ஆன்மீக புரட்சி. சுமார் 4 அங்கு தங்கி ஆன்மீகத்தின் இந்துத்துவத்தை பரப்பினார் சுவாமி விவேகானந்தர். 1896 டிசம்பர் 30 நாள் இந்தியா புறப்பட்டார். 1897 ஜனவரி 22 நமது இந்தியாவின் தென்கோடி பகுதியாகிய ராமநாதபுரம் பாம்பன் கடற்கரைக்கு வந்து சேர்கிறார். எதற்காக கல்கத்தா செல்லாமல் பாம்பன் கடற்கரைக்கு வந்து சேர்கிறார்? இந்த வரலாறு தான் மறைக்கப்படுகிறது, இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சிகாகோ நகரம் செல்ல யார் காரணம்? அவரை அங்கே அனுப்பியது யார்? தமிழன், நமது சொந்தம் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி தேவர். அவர்தான் நரேந்திர விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பியவர். எப்படி? விவேகானந்த சுவாமியே, வீரமிகு துறவியாரே, ராமநாதபுரம் மன்னன் பாஸ்கர சேதுபதியின் பணிவான வேண்டுகோளை ஏற்று அமெரிக்கா சென்று அங்கே சிகாகோ நகரிலே நடந்த சர்வமத மகாசபையிலே கலந்து கொண்டு இந்தியாவின் தத்துவத்தையும் அதன் சகோதரத்துவத்தையும் இந்த உலகுக்கே தெரிவித்து மாபெரும் புகழ் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளீர். அது மட்டுமா, தாங்கள் இந்தியா திரும்பியதும் தாங்கள் பிறந்த கல்கத்தாவுக்கு கூட செல்லாமல்
மன்னனுக்கு மறவாமல் நன்றி சொல்வதற்காக இந்த ராமநாதபுரம் கடற்கரை மணலில் கால்பதிக்க வந்துள்ளீர். உங்களது புனித பாதங்களை நான் மன்னன் என்று கூட பாராமல் எனது சிரசு மீது கால்பதித்து வாருங்கள் என வரவேற்கிறேன். சேதுபதி மன்னா, அப்படிப்பட்ட தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். அது நான் ராமநாதபுரத்துக்கு செய்யும் தீங்காகும். வேண்டுமானால் உங்களை நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். சுவாமியே, தாங்கள் கல்கத்தாவிலிருந்து தேசாந்தரம் வந்தபோது தென்னகம் வந்து சுமார் 1892 இந்த கன்னியாகுமரி கடற்கரையில் அந்த பாறை வரை நீந்தி சென்று தாங்கள் பாரத தேசத்தின் நலனுக்காக மாபெரும் தவம் மேற்கொண்டீர்கள். இங்கே கிறிஸ்மஸ் காலத்தில் படகோட்டிகள் யாரும் இல்லாத போதும் கூட இங்கிருந்து நீந்தி சென்று அந்த பாறையிலே December 24, 25, 26 ஆகிய தேதிகளிலே தாங்கள் இந்த பாரத தேசத்தின் நன்மைக்காக மௌன நிலையிலே தவம் மேற்கொண்டீர்கள். அவ்வமயம் யாம் உங்களை சந்தித்து இந்த ராமலிங்க விலாசத்துக்கு தங்களை அழைத்து வந்து உங்களது சொற்பொழிவை கேட்டு ஒரு வாரம் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். அவ்வமயம் அமெரிக்காவில் இருந்து இந்த ராமநாதபுரம் மன்னன் என்ற முறையிலும் ஆன்மீகவாதி என்ற முறையிலும் எனக்கு சர்வமத மகாசபையிலே கலந்து கொள்ள அழைப்பு வந்தது. யாம் அந்த அழைப்பை உமக்கு தந்து உங்களை அமெரிக்கா செல்ல பணித்தோம். யாமும் உமக்காக சகல ஏற்பாடுகளையும் செய்து அழைப்பதோடு அமெரிக்கா அனுப்பி வைத்தோம். ஒருவேளை அந்த சர்வமத மகாசபைக்கு யாம் சென்றிருந்தால் அறுசுவை உணவொன்று ஆனந்தமயமாக திரும்பி வந்திருப்போம். ஆனால் தாங்கள் சென்றதால் இந்து சமயத்தின் அறநெறிகளையும் பண்பாட்டையும் கட்டுப்பாடுகளையும் இந்த உலகிற்கே எடுத்துச் சொல்லி பெருமையோடு இந்து மதத்திற்கே பெருமை சேர்த்து இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்து வந்துள்ளீர்கள். ஆனால் அதை முடித்துவிட்டு தாங்கள் இந்த ராமநாதபுரம் வந்ததால் இந்த தேசம் பெருமை கொள்கிறது. யாம் பெருமையடைகிறோம். மிக்க மகிழ்ச்சி. கடற்கரையில் நிலை கொண்டிருக்கும் ராமேஸ்வர ராமநாதபுர சேதுபதி மன்னரின் கொழு மண்டபத்திலிருந்து பேசுகிறேன். சுயநலம் இல்லாதவனே உண்மையான ஆன்மீகவாதி ஆவான். இறைவன் அவன் உள்ளத்தில் நிறைந்திருக்கிறான். அவன் கல்லானவனாக இருந்தாலும் கற்றவனாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் அவன் அருகில் சிவபெருமான் இருக்கிறான். சேதுபதி மன்னர் அவர்களே, இந்த ராமநாத மண்டபத்திற்கு என்னை அழைத்தமேற்கு அன்போடும் கனிவோடும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா அரசர்களும் ரிஷியாவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. அதேபோல் எல்லா ரிஷிகளும் அரசராகுவதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. யாரோ ஒரு சிலர் தான் அரசராகவும் அதே சமயத்தில் ரிஷியாகவும் இருப்பதற்கு தகுதியுடையவர் ஆவர். அத்தகையருள் ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி ஆகிய நீங்களும் ஒருவர் ஆவீர். ஏக காலத்தில் அரசராகவும் ரிஷியாகவும் இருப்பதற்கு தகுதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அதனால் விவேகானந்தரனும் நான் உங்களுக்கு ராஜ ரிஷி என்ற பட்டத்தை வழங்குகிறேன். இதுதான் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு. எனது இந்த கன்னி பேச்சில் குற்றம் குறை இருப்பின் மன்னித்தருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கய்யா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கய்யா. ஆமா, இவர் யாரு? என்ன வீட்டுக்காரங்க ஐயா. வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கைரேக சட்டத்தை பத்தி பொது கூட்டத்துல பேசுனீங்க ஐயா. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கைரேக வைக்க சொன்னா கட்டவரல வெட்டிக்கணும்னு சொன்னீங்க ஐயா. இடது கைக்கு பதிலா அவர் வலது கையே வெட்டிட்டாருங்க ஐயா. ஐயோ, நான் சொன்னதை தவறா புரிஞ்சுக்கிட்டது போல இருக்கே. சரி, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உயிரே போனாலும் சரி, வெள்ளக்காரை கொண்டு வந்த கைரேக சட்டத்தை முடிவு கொண்டு வர்றதுல நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. சரி, இந்த கைய வச்சுக்கிட்டு எங்க போய் பாடுபடுவாப்ல? நம்ம தோட்டத்திலயோ தொழிற்சங்கத்திலயோ ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டான். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் பாஸ்கர் சேதுபதி மன்னர் அவர்களே. இன்னை வர சொன்னதாக தங்கள் சேவகன் வந்து சொன்னான். வாரும் உத்தரவாண்டி தேவர் அவர்களே, உங்களை எதற்கு வர சொல்லீர்கள் என்று அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் சொல்லுகிறேன், உன் மகனை அடக்குவே, இல்லை என்றால் தேர்தலில் இருந்து வாபஸ் ஆவது வாங்கவே, இல்லை என்றால் நடப்பதே வேறு. அண்ணா, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்.
அவங்க அம்மா செத்த பிறகு மறுபடியும் நான் ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுல அவங்க பாட்டிமாரோட சொத்து சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. கோர்ட்டு கலெக்டர் ஆபீஸ்னு தெரிஞ்சு அவருடைய பாட்டன் சொத்து பேரனுக்குத்தான் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சு. நான் எவ்வளவோ போராடியுமே என்னால் ஜெயிக்க முடியல. அவன் பிடிவாதக்காரன், அவன் நினைச்சதை சாதிக்காம விடமாட்டான். என்ன நம்புங்க, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். இப்போ உங்களுக்காக, உங்க வெற்றிக்காக இரவும் பகலமா வேலை செய்து உங்க வெற்றிக்கு நான் பாடுபடுவேன். இதுதான் என்னால செய்ய முடியும். நான் வர்றேன். எவ்வளவு துணிச்சல் உமக்கு, எவ்வளவு திமிர் உமக்கு! வரட்டும், அவனை காரி துப்புற. காங்கிரஸ்காரர்கள் வந்தாலும், காங்கிரஸ் அபேட்சகர் இந்த முத்துராமலிங்க தேவர் வந்தாலும், அவரின் முகத்தில் காரி துப்புங்கள் என்று சொன்னாராம் பாஸ்கர் சேதுபதி மன்னர். அதற்கு என் தகப்பனார் ஆதரவாக நின்னாராம். பெற்ற அப்பன் என்ன படைத்த ஆண்டவனே வந்து சொன்னாலும், குற்றம் குற்றமே என்று சொன்ன பாண்டிய நாடு இது. பாஸ்கர சேது மன்னனே, இதோ உங்கள் முன்னால் இந்த முத்துராமலிங்க தேவர் நின்று பேசுகிறேன். வந்து முகத்தில் காரி துப்புங்கள். அப்படி என் முகத்தில் காரி துப்பினால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என் பின்னால் இருக்கின்றார்கள். அவர்கள் காரி துப்பினால் அரண்மனை எச்சில் கடலில் மிதக்கும். இதோ வந்து பார், என் முகத்தில் துப்பு, சவால் விடுகிறேன். மிஸ்டர் முத்துராமலிங்கம், நான் தான் டிஎஸ்பி. மேடையில் இருந்து கொண்டே வாய் பேசி மக்களிடம் ஓட்டு கேட்க கூடாது என்று அரசாங்கம் தடை உத்தரவு போட்டிருக்கு. எனக்கு தடை உத்தரவா? என்ன தடை உத்தரவு? இன்னையில இருந்து நீங்க அரசாங்கத்தையோ சேதுபதி மன்னர்களையோ சமீந்தார்களையோ புது மேடையில தாக்கி பேசக்கூடாது. என்ன அநியாயம்? நான் என் மக்களிடம் வாய் பேசி ஓட்டு கேட்க கூடாதா? கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, கொடுங்கோன்மையான ஆட்சி. தாய் நாட்டில் பிறந்தவனை வாய் பேசக்கூடாதா? நாயினும் பேயினும் கேவலமாய் போய்விட்டோமானாம். எனக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டுவிட்டால் தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறது இந்த பேய்க்குணம் கொண்ட வெள்ளைக்கார அரசாங்கம். அதனால் என்ன, பரவாயில்லை, கண்மூடி கையெடுத்து கும்பிட்டு மௌனசாமியாராய் ஓட்டு கேட்டால் போச்சு. என்ன செய்வது, இந்த முத்துராமலிங்கம் ஆதியிலும் ஊமை இல்லை, வியாதியிலும் ஊமை இல்லை, பாதியிலே ஊமையானேன். பரங்கியரின் ஆட்சியிலே பாப்பா முத்துப்பாண்டி வந்து மாட்ட வண்டி கிடப்பா. ஜீவா, விஷயம் தெரியுமா உனக்கு? தேவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க வெள்ளைச்சாமி நாயுடு. மில் ரோட்டுக்கு வெளியில இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு போறாங்களாமா? அப்படியா? தேவரை கைது செய்ததுக்காக நமது விவசாய சங்கம் எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு ஒன்னா போராடுவோம். வா வா. வணக்கம் சார். உட்காருங்க. நல்லமா இருக்கீங்களா? சொல்லுங்க. 1937 மெட்ராஸ்ல முதல் மாதிரி நடந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் 125 சீட்டு பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தென் மாவட்ட முத்துராமலிங்க தேவர் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் ஆசீர்வாதத்தால நாடிமுத்து பிள்ள, பிஆர் தேவர், சாமிநாதன், நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய இந்த கடும் உழைப்பினாலதான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்காக உங்களை நான் பாராட்டுறேன். ராமநாதபுரம் ராஜா சேதுபதி மன்னன் இவரை எடுத்து போட்டி போட்டாரு. அதுக்காகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவருக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டது. இதெல்லாம் மீடியாவை செய்யிச்சாருன்னா பாத்துக்கங்களேன். முத்துராமலிங்க தேவர்னால காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுனா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால காங்கிரஸ் கட்சி மந்திரி சபை அமைச்ச உடனே நாங்கெல்லாம் கூடி முத்துராமலிங்க தேவருடைய முக்கிய கோரிக்கையான இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிக்கணும். முதல்ல நாங்க சட்டத்தை வாபஸ் வாங்குவோம். இதுக்கு நான் உறுதி சொல்றேன்னு தேவர்கிட்ட போய் சொல்லுங்க. இந்த வெற்றிக்கு முக்கிய மூலகர்த்தாவான முத்துராமலிங்க தேவருக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறதா மகாத்மா காந்தியே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? கண்டிப்பா சொல்றேங்க. தேவரோட ஜீவ மரண போராட்டமே இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை ஒழிக்கணும்னு தான். அதை நீங்க செஞ்சீங்கன்னா கோடி புண்ணியமா இருக்கும். அப்ப நான் வரேங்க. வாங்க ஐயா. தேவரையா வணக்கம். என்னப்போ சாமிநாதா, இந்த காமராஜர் ராஜாஜியும் இப்படி சரி பண்ணி போட்டாங்க? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா வேக சட்டத்தை வாபஸ் வாங்குறதா சொன்னாங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ரெண்டு பேர் ஒன்னும் பேசாம இருக்காங்க, நம்மளை ஜெயிக்க வச்சாங்க. ஆனா ரேகை சட்டத்தை வாபஸ் வாங்கு வாங்குன்னு ஒவ்வொரு நிமிஷம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த இவங்க உதவி விஷயங்களை மறந்துட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு அர்த்தமா தான் இருக்குதுங்க. அதான் நம்ம சொல்லிட்டு போறான்னு வந்தங்க. நீ ஒன்னு சொல்ல வேணாம். முதல் மந்திரி ராஜாஜி மதுரைக்கு வராரு, அவரை எதிர்த்து பெரிய ஊர்வலமா நடத்து.
கவர்னர் ஜல்லிக்கட்டு பார்க்க வர்றாரு. ஜல்லிக்கட்டு நடத்தாதீங்க, நம்ம பசங்க எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க, போங்க. சரிங்க சரிங்கய்யா. ஐயா கும்பிடுறங்க. ஐயா கும்பிடுறங்க. என்ன விஷயமா வந்தீங்க ஐயா? எங்க பூரிக தொழில் நெசவ தொழிலுங்க, அது முடங்கி போச்சு. அதனால ஆணும் பொண்ணுங்களா மதுரை நிட்டிங் மில்லுக்கு தொழிலுக்கு போறவங்க எங்க வறுமையை பயன்படுத்திக்கிட்டு நிர்வாகம் எங்களை ரொம்ப மோசமா பயன்படுத்துறாங்க. யாருங்க முதலாளி? முதலாளியில ஒருத்தருங்க, எங்க சௌராஷ்டிரத்தை சேர்ந்தவருங்க, எல்எம்ஆர் சுப்பிரமணியன். இன்னொருத்தரு எம் கே ராமசாமி ஐயர். ஐயா மத்த மில்லுங்களை விட சம்பளம் ரொம்ப கம்மிங்க, பெண்களை ரொம்ப கேவலமா குத்தடிமையா நடத்துறாங்க. கர்ப்பமானா லீவு கூட இல்லைங்க ஐயா. ஏழாவது மாசத்திலேயே வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க ஐயா. குழந்தையோட வேலைக்கு வந்தாங்கன்னா தாய்ப்பால் கொடுக்க கூட ஒரு வசதி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. புள்ள பெத்த நாங்க பச்சு உடம்போட குழந்தை அழுதா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அந்த சுத்து சோறு ஓரமா அக்கம் பக்கத்துல யாராவது வராங்களா போறாங்களான்னு பாத்துட்டு பால் கொடுக்க வேண்டியதா இருக்குதுங்க. தேவரையா நீங்க தான் எப்படியாவது தடுக்கணும். பயப்படாம இருங்க, ஒரு நல்ல முடிவு வரும். அதுக்காகத்தான் 1938 13ஆம் தேதி மதுரை நிட்டிங் தொழிலாளர் சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். நிர்வாகத்தோட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன். பயப்படாம போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்பா இப்பதான் மனசுல பாரமே குறைஞ்சது. வணக்கம் ஐயா. வணக்கம். பார்க்கணும்னு சொல்லியிருந்தேலாம், அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். நீதி கட்சி தலைவர் சனாதனி, அதாவது இந்து மத அர்ச்சகர்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க. அதுல மீனாட்சி முகையில மன்னர்கள் கட்டி வச்சாங்க, அதை நீங்க இப்ப கட்டி ஆண்டிக்கிட்டு இருக்கீங்க. தேவரையா நீங்க சொல்றது எப்படின்னு புரிய மாட்டேங்குது. முதல் மந்திரி ராஜகோபால் ஆச்சாரியார் ஒரு பார்ப்பனர், அவரே சாதி பார்ப்பார், அவரே அர்ஜுனங்களை ஆலய பிரவேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். அதை தடுக்க நீங்க யார்? தேவரையா மன்னிக்கணும், அவங்க கீழ் சாதி. நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சிருந்த வழிமுறைய நம்ம எப்படியா மாத்த முடியும்? ஆண்டவே மனுஷ குலத்தை படைச்சனை தவிர ஜாதியை நிறத்தையும் அல்ல. அனல் நிறம் கொண்ட சிவபெருமானையும் அட்டக்க நிறத்தை கொண்ட கண்ணனையும் நான் நிறம் பார்த்து வணங்குறதில்ல, கடவுள்களும் ஜாதி பாக்குறதில்ல. சிவபெருமானுக்கு ராமர் கோயில் கட்டினார், அதுதான் நம்ம ராமேஸ்வரம். இங்கே சைவ வைணவம் ஒன்னா இருக்கு. இதுக்கு மேல நான் கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க எதிர்ப்பை தெரிவிச்சீங்கன்னா வைத்தியநாத ஐயரோடு நானும் சேர்ந்து அர்ஜுனங்களை அழைச்சிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள ஆலய பிரவேசம் செய்ய போறேன். எவன் வந்து தடுக்கிறானோ தடுக்கட்டும், நீங்க போகலாம். ஐயா நாங்க எங்களுடைய எதிர்ப்பை விடுறதா முடிவு பண்ணிட்டோம். சரி சரி நீங்க போகலாம். வாங்க வாங்க தேவரையா. வணக்கம். மகாலட்சுமி ஆலை முதலாளி ராவ் பகதூர் செட்டியார் அவர்களே. உட்காருங்க தேவரையா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் உங்க மகாலட்சுமி மில் தொழிலாளர் சங்க தலைவன். இப்ப ஆலை வேலை நிறுத்தமா இருக்கு, இத பத்தி பலமுறை பேசியிருக்கோம், ஆனா பயன் இல்லை. இப்போ உங்களை நேரில் சந்திக்க வந்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஆட்சேபனையும் அச்சமும் இல்லையே? என்ன தேவரையா நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய பாக்கியம். நீங்க வந்த பின்னாடி தான் எங்க வீட்டுல எனக்கு வீரமும் மகிழ்ச்சியும் வந்திருக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். செட்டியாரே நான் இப்ப வந்த விஷயம் என்னன்னா, உங்க ஆலையில வேலை நிறுத்தம் நடந்திருக்குது. அந்த வேலை செய்யற தொழிலாளர்கள 80% எங்க ஜாதி இனத்தவங்க, தேவர் இனத்தவங்க. அவங்கனால உங்களுக்கு ஆபத்து வருமோன்னு நீங்க அச்சப்படுறத நான் கேள்விப்பட்டேன். அதை சொல்லிட்டு போகத்தான் இப்ப நான் வந்தேன். தொழிலாளருடைய வியர்வை ரத்தமா உறிஞ்சிற அட்டைகளா முதலாளி நீங்க இருக்கீங்க. என்ன பொறுத்தளவு அப்படித்தான் நான் பாக்குறேன். எனக்கு தேவையெல்லாம் தொழிலாளர்களுடைய வேலை பழு குறைய வேண்டும், ஊதியம் உயர வேண்டும். 12 மணி நேரம் ஒரு தொழிலாளி வேலை செய்யறான், அவனுக்கு நீங்க கொடுக்கற காசு 4 மணி நேரத்துக்கு தான் கொடுக்குறீங்க. அவனுடைய வியர்வை ரத்தமா வெளியேறி அவன் நோயாளி ஆகிறான், ஆஸ்பத்திரிக்கு போறான். நீங்க கொடுக்கற காசு வைத்திய செலவுக்கு தான் பயன்படுது. அவனுடைய குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் வயிற்று பசிக்கும் யாரும் சோறு போடுறது. உழைக்கிற தொழிலாளி ஊதியத்தை அவனுக்கு தராம மோசடி பண்ற அரசியல்வாதிக்கு நீங்க ஜாலரா போடுறீங்க. அவனுடைய ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் நீங்க 1000 கணக்காக செலவு பண்றீங்க. இது என்ன நியாயம்? உங்க ஆலையில வேலை நிறுத்தங்கிறது தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காகத்தான். ஆலை நிர்வாகங்கிறது வேற, ஒரு ஆளோட நிர்வாகங்கிறது வேற. தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் தான் போராட்டம்.
இதுல உங்களுக்கு ஆபத்து வருமோ நீங்க அச்சப்படுறதில்ல, தப்பு இல்ல. உங்களுக்கு ஆபத்து வராம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க நல்லா இருந்தா தான் பல்லாயிரம் தொழிலாளர்களுடைய தொழிலாளர்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அதனால அந்த தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு தரக்கூடிய முயற்சியை எடுங்க. வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்கறதுக்கு உண்டான முயற்சியை எடுங்க. தேவரையா, உங்களோட கோரிக்கைய நான் ஏத்துக்கிறேங்கய்யா. அதே மாதிரி மேல அக்காரை கொண்டு பாதுகாப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. நல்லதுங்க சிட்டியாரே, நல்லா ஆழமா யோசனை பண்ணுங்க, நான் வர்றேன். நன்றி ஐயா. வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா அவர்களே. வணக்கம் சீனிவாசன் ஐயா, உட்காருங்கள். கொஞ்சம் முடியல, கஷ்டமா தான் இருக்கு. அப்போ ரெஸ்ட் எடுங்க. இப்ப திரிபுரால நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டுக்கு உங்களை தலைவரா போடலான்ட்டு இருக்கோம். என்ன ஐயங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதோட இந்த பதவி ஆசையும் எனக்கு இல்லை. காந்திஜியோட கூட இருக்கிறவங்க தான் மிதவாதிகளா பணக்காரங்களா பதவி வைப்ப தகுந்தவர்களா இருக்காங்க. நாம வேகமா தீவிரமா வீரமா போட்டிடும் நினைக்கிறோம். அதுக்கு எதுக்கு அவங்க கூட போய் சேர்ந்துகிட்டு நாம தனியா நின்னு போட்டிட்டா போச்சு. இல்ல சுபாஷ், இந்த தேர்தல நீங்க போட்டிக்கிட்டே ஆகணும். உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு ஒருத்த வீரன் ஓட்டு வேட்டு ஆடிட்டு இருக்கான். கண்டிப்பா நீங்க தேர்தல் நின்னே ஆகணும். வீரனா? யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், என்னோட அரசியல் சிஷ்யன், உங்களோட வருங்கால அரசியல் வாரிசு. 1921 நீங்க சென்னை மாநாட்டுக்கு வந்த போது எனக்கு ஒரு வீரன் வேண்டும் என்று கேட்டீர்கள். அப்பொழுது முத்துராமலிங்க தேவர் இளம் வயதால இருந்தார். இப்பொழுது 1937 இவ்வளவு வயல் இளம் சிங்கமாக வளர்ந்து ஒரு மாபெரும் வீரனாக அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ அந்த முத்துராமலிங்க தேவர் தீவிரமா ஓட்டு வேட்ட உங்களுக்காக ஆடிட்டு இருக்காரு. நீங்க தேர்தல் நிக்கறீன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க இந்த எலெக்ஷன்ல நின்னாகணும். என்னது, தேர்தல் வேலையில இறங்கிட்டாரா? ஆமா. இப்ப நம்மளுக்கு போட்டிய யார் நிக்கிறா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாபஸ் வாங்கிட்டாரு. சத்யமூர்த்தி காந்தியடிகள் சார்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவரு காந்திஜி ராஜாஜி எலெக்ஷன்ல கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாமும் தீவிரமா தீவிரவாதி சார்பா நிக்கிறோம். நான் உத்தராமல தேர்வு உறுதுணையா இருந்து நிறைய ஓட்டுகள் வாங்கி தருவோம்னு உறுதி அளிக்கிறோம். யாத்திரையும் சரியான பாதையில போயிட்டு இருக்க நமக்கு காந்தியடிகள் தந்த மாதிரி அவரை எதிர்த்து நிக்கிற சக்தி எனக்கு இல்ல, மனசும் இல்ல. சுபாஜி, காந்திஜி மேல யாருக்கும் தனிப்பட்ட முறையில வெறுப்பு இல்ல. ஆனா அவர் கொள்கை மட்டும் பிடிக்காது. வெள்ளக்காரன இந்தியா விட்டு வெளியேத்தோம்னா காந்திஜி வழியில போனா அந்த ஜென்மத்துல நம்ம சுதந்திரம் வாங்க முடியாது. நம்ம வழியில போனா தான் நம்ம வாங்க முடியும். ஓட்டு கேட்க வர முடியாத சூழ்நிலை இருக்கேன். அதான், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நாங்க ஓட்டு கேட்கறோம். நீங்க நல்லா ஓய்வெடுங்க. வணக்கம். என்ன, மீனாட்சி மில் விஷயமா? ஆமா தேவரையா, மதுரை மீனாட்சி மில் முதலாளி தியாகராஜ செட்டியார் எந்த தொழிற்சங்கத்துக்கு அங்கீகாரம் தர மாட்டேங்கிறாரியா, அதான் நான் உங்ககிட்ட வந்தேங்கய்யா. மதுரை மகாலட்சுமி தொழிலாளர் சங்கம், மதுரை நிட்டிங் தொழிலாளர் சங்கம், இப்படி 23 தொழிலாளர் சங்கம் நம்ம கிட்ட இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் சங்கத்தையும் நாம தான் நிறுவினோம். சௌர தொழிலாளர்கள் சங்கம், சலவை தொழிலாளர்கள் சங்கம், தையல் தொழிலாளர் சங்கம், மதுரை நிட்டிங் தொழிலாளர் சங்கம், அரசு பைண்டிங் தொழிலாளர் சங்கம், வரதராஜ நாயுடுக்கு பிடிக்கல. மீனாட்சி மில்ல சங்கம் இல்ல, அங்கேயும் நாம சங்க தொடங்கிடுவோம்னு பயப்படுறாரு. நமக்கு முன்னே அவர் சங்க தொடங்கிறனும் துடிக்கிறாரு. தியாகராஜன் செட்டியார் கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவர் மொத்தமா என்னுடைய மில்லுல யாருக்கு சங்க அனுமதி இல்லைன்னு முடிவா சொல்லிட்டாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, முதலாளினா கண்புடித்தனமா எதிர்க்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. தியாகராஜன் செட்டியாரு தொழிலாளிக்கு நல்லதுதான் செய்யறாரு, நல்ல கூலி கொடுக்கறாரு. அதெல்லாம் தெரியாம வரதராஜ நாயுடு போராட்டம் அது இதுன்னு அவரை போய் பயமுறுத்துறாரு. செட்டியார் அதுக்கெல்லாம் பயப்படல. அப்படி மீனாட்சி மில்லுக்கு சங்க வேணும்னா அதுக்கு தேவருக்கு தான் அனுமதி கொடுப்பேன்னு அடிச்சு சொல்லிட்டாரு. இப்படி ஏதாவது வந்தா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நல்லது தேவரையா. வணக்கம். திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி சார்பா நீங்க நிறுத்தின சித்தராமையர் தோத்துட்டாரு. ஆனா ஓட்டு கேட்க வராமலே சுபாஷ் சந்திரபோஸ் அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா பட்டாபி சித்தாராமையோட தோல்வி காந்தி ஆகிய என்னோட தோல்வி ஆகும். ஏன்னா
அஹிம்சைக்கும் தீவிரவாதத்துக்கும் நடக்கிற போராட்டத்தில் அஹிம்சை தோத்துருச்சு, தீவிரவாதம் ஜெயிச்சிருச்சு. அப்படின்னா என்னோட அஹிம்சை கொள்கையில் காங்கிரஸ் தோத்து போச்சுன்னு அர்த்தம். நமக்குள்ளேயே நாம் ஜெயிக்கலைன்னா இந்திய நாட்டு மக்களை எப்படி ஜெயிக்க போகிறோம்? ஆனால் கொள்கை அடிப்படையில் நான் தோல்வி அடைஞ்சது எனக்கு வருத்தம்தான். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் யார்? என்னோட மகன் மாதிரி. அதுவும் எப்படிப்பட்ட மகன்? என்னோட அன்பு, பாசம், பரிவு, நம்பிக்கைக்குரிய தனிப்பட்ட ஒரு தங்கமான மகன். இந்திய தேசத்தின் மூலத்தையும் முழுமைப்படுத்திய மகா சரித்திரம் இந்த சுபாஷ். வெற்றியோ தோல்வியோ அவருடைய முயற்சி உயர்வானது, உரமானது. என்னோட முயற்சியில் சுபாஷ் பெற்ற வெற்றி என்னோட தோல்விதான். வீரம், மானம், தியாகம், உழைப்பு, மக்கள் செல்வாக்கு, இத்தனை அம்சங்களையும் பெற்ற முத்துராமலிங்க தேவரை சுபாஷ் சந்திரர் பெற்றது இறைவன் சுபாஷ் சந்திரருக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்றுதான் நினைக்கிறேன். முத்துராமலிங்க தேவரை போன்ற பரிசுத்தமான தலைவரை அவர் பெற்றது. முத்துராமலிங்க தேவரின் உதவியால் அவர் பெற்ற வெற்றி எனக்கும் வெற்றிதான். தேசத்திற்கு காலத்திற்கெல்லாம் உரியவர். தேசத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்த சுபாஷுக்கு ஈடாக இனி யாரும் கிடையாது. அவருக்கு என் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரா முத்துராமலிங்க தேவா, விருந்தோம்பல் செய்து என்னை வியப்படைய செய்து விட்டாய். சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். ஆமா சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? அகில இந்த காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு காரிய கமிட்டி அமைக்க காந்தியடிகளிடம் கேட்டேன். அவர் மறுத்துவிட்டார். அதனால் தான் நான் தலைவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டேன். ஒரே கட்சியில் எதிரும் புதிருமாக இருப்பது எந்த கட்சிக்கும் லாபம் இல்லை. அதனால் தான் நான் உடனே 1939 ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பித்தேன். தமிழ்நாடு ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கு நீங்கள் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு நீங்கள் பொருளாளர். இனி நாம் இந்த கட்சி வளர செயல்பட வேண்டும். அதற்கு முன்னால் நமது ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் கொள்கையும் நோக்கத்தையும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் விளக்கி கூற வேண்டும். முத்துராமலிங்கம், கொடியின் வடிவம் நீங்கள் சொன்னது போல முடிவாகிவிட்டது. இதில் நம்முடைய கோட்பாடு உங்களுடைய கோட்பாடு, குறிப்பாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோட்பாடு என்பது என்ன? முடிந்தவர்கள் முடியாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதுதான் நமது கோட்பாடு. இதுதான் நம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முக்கிய கோட்பாடு. இப்போது இல்லாதவன் இருப்பவனாக மாறிவிட்டால் அவன் மற்றொருவன் இல்லாதவனை இருப்பவனாக மாற்றி விடுவான். இதுதான் சோசியலிசம். முத்துராமலிங்கம், நமது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ்நாட்டில் பிரகாசமாக வளர்ந்திட உழைப்பும் தியாகமும் உறுதியும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சுபாஷ் தலைவா, நீங்கள் ஆணையிட்டு விட்டீர். தமிழ்நாட்டில் என் தலை இருக்கும் வரை மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வளரும். இந்த வளர்ச்சியை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. இது நான் உங்களுக்கு தரும் உத்தரவாதம், உறுதி. நீங்கள் சொல்வதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள், நன்றி. இது எனது கடமை. நேரமாகிறது, மக்கள் காத்துக்கொண்டு இருப்பார்கள். பொதுக்கூட்டத்திற்கு உடனே புறப்படலாம். ஆம், மக்களை காக்க வைப்பது தலைவனுக்கு அழகில்லை. புறப்படுவோம். All on Indians living abroad and particularly on Indians living in East Asia. Then if you compare the history of our national struggle with histories of similar struggles in other parts of the world, you will realize that we in India have lacked one thing and one thing alone. We lack the strength and organization whereby we can meet force with force. I am confident that with the help of my countrymen in East Asia, I shall be able to organize such a gigantic force as will be able to advance towards the field of battle. Only when the blood of freedom-loving Indians begins to flow will India attain her freedom. Inqilab Zindabad. வணக்கம். உங்கள் பெயர் என்ன? நான் என் பெயர் பிள்ளை. எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்தியாவைச் சேர்ந்தவன். இந்தியாவில் தாங்கள் எந்த ஊர்? இந்தியாவில் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் ஜில்லாவில் 3 மைல் தூரத்தில் பசுமன் கிராமத்திலிருந்து வருகிறேன். அப்படி என்றால் முத்துராமலிங்க தேவரை தெரிந்திருக்குமே. தெய்வத்தை தெரியுமா என்று கேட்பது போல் உள்ளது. அவர் ஊரில் இருந்து 3 கல் தூரத்தில் உள்ள பசுமன் கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள கிராமம் தான் என்னது. சுபாஷ், என்ன மௌனமாயிட்டீங்க? முகம் கூட ஒரு மாதிரியா மாறிடுது, கண்ணு கூட கலங்குறீங்க.
நான் செஞ்ச பாவத்துக்காக அவரை பிடிச்ச இல்ல போட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதனால நான் வருத்தப்படுறீங்களா? சுபாஷ் சந்திர போஸ் ஆகிய நான், என்னுடைய சகோதரர் மதிப்புக்குரிய முத்துராமலிங்க தேவர், டாக்டர் சங்கர்லால்ஜி, சீனிவாஸ் ஐயங்கார், நாங்கள் அஞ்சு பேரும் தான் ஐஎன்ஏவோட மெம்பர்கள். இதில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்படின்னா நான் தமிழ் மக்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சுபாஷ், எங்கள் தமிழ்நாட்டின் மீதும் எங்கள் தமிழ் மக்கள் மீதும் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இந்தியாவுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் தீவிரமாக செயல்படணும். ஆசாத் தமிழ் ரேடியோ, ஆசாத் இந்தி ரேடியோ, ஆசாத் முஸ்லீம் ரேடியோ, அப்படி பல ரேடியோக்களில் நான் உரையாற்றிட்டுருக்கேன். அதன் மூலமாக ஆங்கிலேயர் எதிர்த்து போராட போகிறேன். மிஸ்டர் ஃபிளைவால், ஐ ஸ்பீக் ஃப்ரம் ரேடியோ ஐஎன்ஏ ஆர்மி ரேடியோ. நமது தற்காலிக தோல்வியை பற்றி வருத்தப்படாதீங்க, உற்சாகமாக இருங்க. இந்தியாவின் உத்வேகத்தில் நம்பிக்கையிடக்கூடாது. இந்தியாவை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கும் நாடு அவனியிலேயே எங்குமே கிடையாது. வென்று தீர்வோம் மிகவும் விரைவாக. தேவரிடம் போய் சொல்லுங்கள், அவர் அதற்காகத்தான் தியாகித்துக் கொண்டிருக்கிறார், சாதித்துக் கொண்டும் இருக்கிறார். வணக்கம் வணக்கம் சாமிநாதரே, உட்காருங்க. வணக்கம் வணக்கம். தி கிரேட் மேன் முத்துராமலிங்க தேவர் எப்படி இருக்காருங்க? சுப்ராயுத பாத்திரத்தை சொல்லி முத்துராமலிங்க தேவர் அனுப்பிச்சு விட்டாரு. சொல்லுங்க. ஆக்ட் 3-1911 குற்றப்பரம்பரை சட்டம் சம்பந்தமா முத்துராமலிங்க தேவரையா தொடர்ந்து போராடிட்டு வராரு. தேர்தலில் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறதா சொல்லி தேர்தலில் நின்று ஜெயிச்சிட்டாரு. குற்றப்பரம்பரை சட்டம், கைரேகை சட்டம் இன்னும் வாபஸ் வாங்கப்படலை. சரி, 1946 ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் மந்திரி சபையில் உள்துறை மந்திரியாக இருந்தீங்க. எவ்வளோ சீக்கிரமாக இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க முடியுமோ வாங்கினா நல்லதாக இருக்கும். இந்த சட்டம் சம்பந்தமாக ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க, இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படாதவங்க அத்தனை பேரும் ஒருமித்த குரலில் குரல் கொடுத்தாங்க. இதுவரை அந்த சட்டம் சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்னு தேவரையா உங்க மேலே கோவப்படுறாரு. இது சம்பந்தமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னார். சாமிநாதரே, நீங்கள் சொல்ல 100% உண்மைதாங்க. நம்ம சட்டசபையில இக்கட்சி உறுப்பினர் ஒரு முஸ்லீம் லேடி இருந்தாங்கல்ல, பேகம் சுல்தான் மீர் அமருதீன், அவங்க கூட இந்த சட்டத்தை பத்தி சுருக்கமா அழகா சொன்னாங்க. என்னன்னா, நாகரிகமா நாட்டில் உள்ள சட்ட புத்தகத்துல எழுதப்பட்ட ஒரு கரும்புள்ளி நாங்க. அது மட்டுமா, இத பத்தி நீங்க விஜி முனிசாமி பிள்ளை, ராஜாராம் நாயுடு, ரங்கா ரெட்டின்னு எல்லாரும் ஒன்னும் பலமா குரல் கொடுத்தீங்க, உருத்தாவும் பேசுனீங்க. இப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான்னு ஊட்டு காட்டுக்க முடியுமா? நீங்க ரொம்ப படிச்சவங்க. உங்க அப்பா சேலம் குமாரமங்கலம் ஜமீன்தார், பரமசிவ கவுண்டர். ஆமா. நீங்க சென்னை மாநில கல்லூரியில இளங்கலை பட்டமும், லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டமும், அயர்லாந்து டப்ளின் பல்கலைக்கழகத்துல சட்டப்படிப்பு படிச்சவர். சாமிநாதன், நான் படிச்சு நானே மறந்துட்டேன், நீங்க புட்டு புட்டு வைக்கிறீங்க. 1918 நீங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கலாம் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு பெருசாக எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. தேவரையா இந்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே குற்றப்பரம்பரை சட்டம், கைரேகை சட்டம் சம்பந்தமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தில் குதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் சாமிநாதன், திருப்பரங்குடத்தில் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு ராஜகோபால் ஆச்சாரியார், காமராஜர் நின்னாங்க. தேவர் வந்து காமராஜருக்கு ஆதரவாக நின்னாங்க, நாங்கள் வந்து ராஜகோபால் ஆச்சாரியாருக்கு ஆதரவாக நின்னோம். அப்ப தேவரை சமாதானப்படுத்துறதுக்காக எங்க கூட திருச்சி ரத்தனவேலு தேவரையும் நான் முத்துப்பிள்ளையும் எங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப கூட முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னாருன்னா, இந்த குற்றப்பரம்ப சட்டத்தை நீக்கணும்னு ஒத்த கால் நின்னாரு. நான் இப்ப ஒன்னு சொல்றேன், அதை அப்படியே போய் முத்துராமலிங்க தேவர் சொல்லுங்க. என்னன்னா, 1948 மே மாசம் 30ஆம் தேதிக்குள்ள கவர்னர் ஒப்புதலோட இந்த சட்டம் அறவே நீக்கப்படுது அப்படின்னு போய் சந்தோஷமா சொல்லுங்க. போங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம் வணக்கம். நல்லது நல்லதுதான். பன்னீர் கரத்தாய் போற்றி, பசுமுன்மா மயிலே போற்றி, முன்னீர் கருணை ஆறுமுகம் பரம்பொருளே போற்றி, கண்ணீர் இருவர் நீங்கா கருணை வார் இதையே போற்றி, எண்ணீர் கண்ணே கண்ணில் இருக்கும் மாமணியே போற்றி போற்றி போற்றி. யாரது? வணக்கம்ங்க, நான் தான் கடம்பூர் ஜமீன்தாருடைய மக மீனாட்சி. நேத்து மதியானம் நீர்மோர் கொடுத்ததும் நான் தான், உங்களுக்கு இரவுல பரிமாறினதும் நான் தான். அது சரிம்மா, இந்த நள்ளிரவு நேரத்துல இப்ப இங்க எதுக்கு வந்தாய்? இது தப்பு இல்லையா? உடனே போயிருமா? மன்னிக்கணும், நான் உங்களை நேசிக்கிறேன். என்னது, என்னை நேசிக்கிறாயா?
அது சரி, என்னை நேசிக்க என்ன காரணம்? ஜல்லிக்கட்டு காளை போன்ற உங்கள் உடம்பு, அழகான தோற்றம், சந்தன நிற மேனி, வீர நடை, விவேகமான பேச்சு, கம்பீர பார்வை, அன்பான பேச்சு, பண்பான குணம், தேசபக்தி, தெய்வ சக்தி, இதெல்லாம் தாங்க உங்களை நேசிக்க காரணம். வேண்டாம் தாயே, இந்த எண்ணம் உனக்கு வேண்டாம், விட்டுவிடு. உன் பேர் மீனாட்சி, அந்த மதுரை மீனாட்சியா தான் நான் உன்னை பார்க்கறேன். தாய்க்குளம் அனைவரையும் என் தாயாகவும் பிரதீபமாகவும் தான் பார்த்து வணங்கி வருகிறேன். அப்புறம் எப்படி அம்மா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும்? நீங்க கல்யாணம் செஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நான் காலம் ஃபுல்லா கண்ணியாவே இருந்துட்டு போறேன், இது சத்தியம். இவ்வளவு ஆழமான நேசிப்பா, இந்த அரும்பு மீசையும் அழகான கிராப்பும் தானே இவள் என்னை நேசிக்க காரணம். இந்த கோலத்தை மாற்றி ஒரு சாது போல இருந்து விட்டால் எவருமே நம் மீது ஆசை கொள்ள மாட்டார்கள் அல்லவா? ஆமாம், அதுதான் சரி. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகை பிடித்தால் புற்றுநோய் வரும், புகை உயிரை குடிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர். கைத்தல நிறை கனிய பொம்முடபுரி கப்பிய கரிமுகனடி பேணி இடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பக எனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள்மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. தேவர் திருமகனே, தெய்வ நமஸ்காரம். நமஸ்காரம், வாங்க சாமி வாங்க. நலமா இருக்கீங்களா? திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நலமாக இருக்கிறேன் தாங்கள்? அவன் அருளால் நானும் நலமே. அமருங்கள். பசம்பொன் தேவர் திருமானே. சுவாமி, யான் பாலக்காடு பக்கம் நொச்சூர் கிராமத்தில் அகஸ்தியர் ஆசிரம் ஆலயம் நிறுவி அருட்பெரும் திருத்தொண்டாற்றி வருகிறோம். ஒரு சமயம் என்னுள் ஒரு எண்ணம் உருவானது. திருமுருகனின் ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபாடும் யோக சாந்திகளும் செய்ய வேண்டியது என்பது அந்த அன்பு பெயராகும். அவ்வண்ணன் யான் இந்த ஆறுபடை முருகனின் முதல் வீடாகிய திருப்பரங்குன்றம் வந்து சேர்ந்தபொழுது எங்கெங்கும் நோக்கினும் நீங்கள் வரும் செய்தி பலகையை கண்டோம். அப்படியா? முருகன் திருவருளால் தங்களை நேரில் சந்திக்க வாய்ப்பை பெற்றேன். நல்லது. தங்களுடைய தெய்வீக சக்தியும் தேசபக்தியும் மேலோங்கி இந்த நாடும் மேலோங்குவதாக. நல்லது சாமி. சுவாமி, தங்கள் ஆசீர்வாதம் மென்மேலும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருவதாகும். எல்லாம் முருகன் கிருபை. வாருங்கள், அன்னம் பகிர்ந்துண்டு பிறகு பேசலாம். ஆகட்டும் தேவரே. ஐயா, ஒன்பது பாடலையும் கேட்டு வாங்கி கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. வழக்கமாக நடைபெறுகின்ற வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமியின் தைப்பூச திருநாள் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற எனது நண்பர் தமிழகத்தின் முதல் மந்திரியாக பொறுப்பேற்றிருந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களே, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி அன்பு தொண்டர்களே, காசி முதல் கன்னியாகுமரி வரை இருந்து இங்கு வந்துள்ள அன்பு நெஞ்சங்களே, உங்கள் பாத திலகமிட்டு பாரத மாதாவின் அடிபணிந்து தண்டனிட்டு பேச துவங்குகிறேன். நான் இங்கு வந்தபோது ஓபிஆர் ஒரு செய்தியை சொன்னார்.
அதாவது ராமலிங்க வள்ளலாரால் பாடப்பட்ட 9 பாடல்கள் இன்னும் அச்சிலேறாமல் ஏட்டு சுவடியில் இருப்பதாகவும், அதை ராமலிங்க வள்ளலார் உறவினர் வைத்துக் கொண்டு தரமறுப்பதாகவும் என்னிடம் சொன்னார். அடியாரின் உறவினருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். அந்த சுவடியை தாங்கள் மடத்துக்கு தந்து மக்களுக்கு பயன்படுமாறு செய்யுங்கள். இல்லையேல் தாங்கள் நூலாக வெளியிடுங்கள். இரண்டையும் செய்யாமல் தாங்கள் பிடிவாதம் பிடித்தால் அந்த 9 பாடல்களும் இந்த உலகத்திற்கே தெரியாமல் போய்விடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அடியாரின் அந்த 9 பாடல்களும் அடியனுக்கு தெரியும். ஐயா மன்னிச்சிருங்க, இந்தாங்க கொடுங்க. நீங்க கேட்ட மாதிரி 9 பாடல் இருக்கு, இந்தாங்க. நன்றியா. தேவரையா, நான் முதல் மந்திரியாக இருந்தபோது கிடைக்காத பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேசபக்தி விட தெய்வபக்தி உடையவர், பாராட்டுக்குரியவர், வாழ்க. வணக்கங்க ஐயா. வா ரகுபதி தேவா. தேவரையா வாங்க உட்காருங்க. நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. என்னமோ எழுதிட்டு இருக்கீங்க போல இருக்க. நேதாஜி பத்திரிகைக்கு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். 1949 வருஷத்துல இருந்து நான் தான் பத்திரிகை ஆசிரியர். அப்ப அந்த வேலையை சரிவர செய்யணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம பத்திரிகை பல ரொம்ப பெருசு. ஆமாங்க, பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தின் கண்ணில் கூட விரலை விட்டு ஆட்ட முடியும். ஆமா தம்பி, யாரு? நல்லா இருக்கியா தம்பி? முக்கியா தேவருங்க. அவங்க அப்பா பேரு கட்டம்புத்து தேவர், அவங்க அம்மா சின்னம்மா. உசிலம்பட்டியில உயர்நிலை பள்ளி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதுரை கல்லூரியில பிஏ முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாணவ மன்ற அமைப்போட தலைவர் இவர் தான். அங்க இருக்கிற இளைஞரோட விளையாட்டு அரங்கத்தோட தலைவர் இவர் தான். இதுவரைக்கும் நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும் போது தேர்வார் போலதான் தெரியுது. ஆமாங்க. அரசியல் அனுபவம் எல்லாம் எப்படி? அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கலங்க, ஆனா புரிஞ்சிருக்குங்க. உங்ககிட்ட இருந்து கத்துக்கலான்னு ஆசைங்க, உங்க கூடவே இருக்கலான்னு ஆசைங்க. அரசியலை பத்தி என்கிட்ட தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அரசியலுக்கு தகுதியானவரே நீங்க தாங்க. உங்களுக்கு மக்களைத்தான் தெரியும், மன்னர்களையும் மந்திரிகளையும் தெரியாது, ஆடம்பரம் தெரியாது, விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது, பண்பு தெரியும், பாய தெரியும், ஆனா பயப்பட தெரியாது. இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் உங்களை தவிர நான் வேற யாரையும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி என்னை பெருமைப்படுத்தி பேசுறது எனக்கு பிடிக்காதியா? நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான விடையத்தானுங்க சொன்னேன். ஆமா, தேர்தல் வருது தெரியுமா? தெரியுங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் தேர்தல், 1952 வருஷத்துடைய தேர்தல். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிய நீங்க தான் காப்பாத்தினீங்க, கட்டி காத்தீங்க. அந்த 5 வருஷத்துல வேலூர் சிறையில் சில மாசங்கள், அலிப்பூர் சிறையில் சில மாசங்கள், பிறகு ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரிங்கிற இடத்துல அந்த சிறைச்சாலையில் பாதுகாப்பு சட்டத்தில் கைதியா சிறைவாசம், மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய தாமோ ராணுவ சிறையில் உங்களை சித்தராத பண்ணினாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் உங்களோட நாட்டுக்காக உழைக்கிறதுக்கு அந்த எண்ணத்தோட வந்திருக்கிறேன். தேவரையா, இந்த ஏழைக்கு, இந்த பரதேசிக்கு இவ்வளவு பெரிய பதவியா? மூக்கையா தேவா, ஏழை பணக்காரங்கிற உயர்வு தாழ்வு என கிடையாது. நீ நாட்டுக்கு தியாகம் செய்ய சித்தமாக இரு. மக்களுக்கு நல்லதை செய்வதை வேகமாக செய். அதுக்காக வேலி தாண்டி விடாதே. ஐயா பையன் பரவாயில்லைங்களா ஐயா? ரகுபதி தேவரும் காரண தேவரும் தேர்வு செஞ்சா சரியாத்தானா இருக்கும். சரிங்க, உங்களை நம்பி தம்பியை போட்டுட்டு போறோங்க. சந்தோஷம். சுவாமிஜி, அகசியர் ஆசிரம பகுதி ரொம்ப பசுமையா இருக்கு, இங்கே இருந்திரலாம் போல இருக்கு. எல்லாம் இறைவன் செயல். இருக்கட்டும் சுவாமிஜி, நீங்கள் நன்றாக பாடுவீராமே. முருகனை பற்றி ஒரு பாடல் பாடுங்கள். சண்டை மலபார் அண்ட் கேனடிஸ் ஃப்ரெண்ட்ஸ்,
டு எக்ஸ்கியூஸ் மீ ஆஸ் ஐ ஆம் கோயிங் டு டெலிவர் மை ஸ்பீச் இன் தமிழ். கணம் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்துக்கு எதிராக நான் பேச வேண்டி இருப்பதை காண்கிற போது ஒரு புறத்திலே சந்தோஷமடைகின்றேன், மறுபுறத்திலே துக்கமடைகின்றேன். 1952 வருடத்திலே அந்த காங்கிரஸ் மகாசபை மீது நம்பிக்கை தீர்மானம் கோரும் போது அதற்கு எதிராக ஓட்டளிக்க வேண்டியிருக்கிறதே என்ற காரணத்தினால்தான் அகிம்சையில் மாத்திரமா சுதந்திரம் வாங்கினீர்கள், உங்கள் சுதந்திர போராட்டத்திலே பலாத்காரம் பங்கு பெறவில்லையா? ரயில்வே பாலங்களும் தண்டவாளங்களும் அரசாங்க மாளிகைகளும் பெயர் தடுக்கப்படவில்லையா? இன்று என்னை போன்ற எங்களை போன்ற எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் அடிபட்டும் உதைபட்டும் ஆங்கில பேய்களோடு சண்டை போட்டும் போராட்டம் நடத்தவில்லையா? நாங்கள் சிந்திய ரத்தமும் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் கொட்டிய ரத்தமும் நீங்கள் மந்திரியாக மாறி மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாக அமையவில்லையா? அகிம்சா தர்மத்தில் மட்டும் எல்லாவற்றையும் சாதித்துவிட முடியாது. இதைத்தான் என் தலைவர் நேதாஜி சொன்னார், மாவீரன் பகவத்சிங் சொன்னார், பாலகங்காதர திலகர் சொன்னார், ஏன் வாஞ்சிநாதனும் செண்பகநாதனும் சொன்னார்கள், அது மட்டுமா வாவு சிதம்பரனாரும் அரவிந்தரும் சொன்னார்கள், இந்த முத்துராமலிங்கமும் சொல்கின்றேன், அதைத்தான் இந்த முத்துராமலிங்கமும் சொல்கின்றேன். தேவர் திருமகனே, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனிமலை மூன்று இடங்களிலும் எதிர்பாராத சந்திப்பு. தங்கள் திருநாமம் வாழ்க. சிவயோகி சித்தானந்தஜி, எனக்கும் அது ஆச்சரியம்தான். முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதல் நடு கடை என்று மூன்று திருக்கோவில்களிலும் நாம் மூன்று முறை சந்தித்து விட்டோம். இது தெய்வ சங்கல்பம். எல்லாம் வல்ல ஆண்டவன் நம்மிடையே ஒரு நெருங்கிய இணைப்பை ஏற்படுத்தி விட்டான். இதை என் அப்பன் முருகப்பெருமானின் உத்தரவாகவே கருதுகிறேன். நானும் உங்களோடு ஒன்றி விடுகிறேன். நாம் இருவரும் இணைந்து இந்த தேசத்திற்கு நம்மால் இயன்ற அளவு நற்பணிகளையும் ஆன்மீக திருப்பணிகளையும் செய்வோம். தங்கள் சொல்லை கேட்கும் போது என் உள்ளம் புலகாங்கிதம் அடைகிறது. தங்கள் சொல்லும் செயலும் நினைவும் எல்லாமே தேசத்திற்காகவும் தெய்வத்திற்காகவும் அர்ப்பணித்து வருவதை நான் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் திருத்தொண்டும் எண்ணிய மொழியும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா, தங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு தேவையோ அப்பொழுதெல்லாம் பாலக்காடு நொச்சூர் அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு எழுந்தருள வேண்டுகிறேன். அவசியம் வருகின்றேன். நன்றி ஐயா. சரி, பாருமையா பாகவதரே. வணக்கம் ஐயா. தேவரையா வணக்கம். என் பாவம் செய்தேனோ இறைவன் என் கண்ணிரண்டையும் பறித்து விட்டான். தேவரையா, நீங்கள் என் முன்னால் இருப்பதை நான் பார்ப்பதாகவே உணர்கிறேன். தேவரையா, நான் உங்களை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன், அனுமதிப்பீரா? தொடுமையா, தொட்டு பாருமையா. ஆஹா, என்ன ஆனந்தம்! இந்த ஆஜானு பகவான உடலை எனக்கு பார்வை இருக்கும் போது பார்க்க முடியாத துர்பாக்கியம் ஏற்பட்டு விட்டது. தேவரையா, நான் உங்களை காண வேண்டும் என்று பலமுறை எண்ணியதுண்டு, ஆனால் அது முடியாமல் போய்விட்டது. எனக்கு பார்வை இல்லாவிட்டாலும் தங்களை தொட்டு பார்க்கும் பாக்கியம் கிட்டியது, அதுவே நான் செய்த பாக்கியம். தேவரையா, ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க பாபுதரே. நான் ஒரு பாடல் பாட விரும்புகிறேன், தாங்கள் அவசியம் தயவு கூர்ந்து அதை கேட்க வேண்டும். பாபுதரே, இந்த பாரதமே தங்கள் பாட்டை கேட்டு மகிழும் போது அடியேனுக்கு அந்த ஆசை இல்லாமல் இருக்குமா? இருந்தாலும் அடியேன் அவசரமாக பாலக்காடு ரயிலை பிடித்து மதுரைக்கு போய் சேர வேண்டும். அதனால் அடியேன் இன்னொரு முறை பாடல் கேட்கின்றேனே. தேவரையா, ஆயிரக்கணக்கான மக்கள் ரசிகர்கள் என் பாடலை கேட்க வேண்டும் என்று காத்திருந்த காலமும் உண்டு. பெரிய பெரிய தலைவர்கள் என்னை பாட சொல்லி நான் பாட மறுத்த காலமும் உண்டு. இப்போது நானே வழியே வந்து தங்களிடம் பாடுகிறேன் என்று கேட்கிறேன். தாங்கள் மறுக்கிறீர்கள், இதுவும் ஒரு காலக்கிரமம் போல்தான். பாகுதரே, வருத்தப்பட வேண்டாம். அடியன் ஊருக்கு தாமதமாக போனாலும் பரவாயில்லை, தாங்கள் பாடுங்கள். தங்கள் பாடலை கேட்டுவிட்டே அடியன் ஊருக்கு போகிறேன். உட்காருங்கள், உட்காருங்க. மிக்க மகிழ்ச்சி. என் அப்பன் முருகன் மீது உருகி உருகி பாடியது என் மனம் உருகிவிட்டது. தங்கள் பாடல் தேன்பாகு போல் இனித்தது. ரயிலுக்கு நேரம் தவறிவிட்டது, இருந்தாலும் பரவாயில்லை. அடியேன் இனி புறப்படலாமா? மிக்க நன்றி தேவரையா. முருகனையே பாடினேன், அதுவும் நடமாடும் முருகன் முன்னாலேயே பாடினேன்.
என் ஜென்மம் சாபல்யம் அடைந்தது. நன்றி ஐயா. மெட்ராஸ்ல இருந்து கடிதமா? யார் அனுப்பிச்சிருப்பா? அடடே, எஸ் எஸ் வாசன் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. 19/2/1954 ஸ்ரீ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், பசும்பொன், ராமநாதபுரம் ஜில்லா, அன்புடையீர். 1/2/1954 என்று ஔவையார் படத்தை சிவகங்கை ஸ்ரீராம் டாக்கீஸில் பார்த்து பாராட்டியதாக எங்கள் பிரதிநிதி என்னிடம் சொன்னார். தேசப்பற்று, தெய்வ பக்தி இரண்டும் உருவமாக அமைந்தவரும் பழந்தமிழ் மரபில் வந்தவரும் ஆகிய தாங்கள் ஔவையை பாராட்டியதில் ஆச்சரியமில்லை. தங்களுடைய தொண்டை உணர்ந்து எங்களுக்கு தாங்கள் ஔவை படத்தை பார்க்கும் போதெல்லாம் தங்களது உயரிய தொண்டையே கண்ணுக்கு முன் படத்தில் கண்டிருப்பீர்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. தங்கள் ஆசி மென்மேலும் எங்களை இம்மாதிரி முயற்சியில் ஈடுபட செய்யும். நன்றி. இப்படிக்கு வாசம். வாசன் நன்றியுரை எழுதியிருக்கிறாரு, அவரும் தேசபக்தர் தானே. இந்த கடிதம் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டிய கடிதம். வணக்கம்ப்பா பழனி. அர்ஜுன மக்களை படம் மாதிரி திரட்டி வந்திருக்கியப்பா. ஐயா, சட்டசபையில ஏதோ அர்ஜுன மக்கள் முன்னேற்றத்தை பத்தி ஏதோ பேசியிருந்தீங்களே ஐயா. அப்பா, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே அவங்க எனக்கு ஓட்டு போட்டு அடியனை சட்டசபைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்பா, அவங்களுக்காக பேசுறது தானே அடியனின் கடமை. ஐயா, அப்படித்தான். அப்படி என்ன நல்ல விதமா பேசுனீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு வந்தவங்க ஐயா. நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேங்க ஐயா. அதுக்காக தான் வந்தேன். அடியன் பேசுனதை சொல்றது என்னப்பா சந்தோஷம் இருக்க போகுது? நான் பேசுனதெல்லாம் நிறைவேறணும், அப்பத்தான உண்மையான சந்தோஷம். அப்பா, 1954 மூணாவது மாசம் 24 முத்துராமலிங்க தேவர் அர்ஜுனங்களை பத்தி பேசினாருன்னு சட்டசபை குறிப்புல அச்சிலா இருந்தா போதுமா? அது நிறைவேறணும் இல்லையா? எல்லாம் வல்ல இறைவன் படைப்புல இயற்கையாகவே அண்ணன் தம்பியா ஒன்றாக வாழ்ந்திருந்த மக்கள் தொழில் காரணமா சட்ட ரீதியா பிரிக்கப்பட்ட போது இவங்க தீண்டாமைங்கிற இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாங்க. அதுக்கு அடிப்படையான காரணம் அர்ஜுனங்க ஏழையா இருக்கிற காரணம் தான். எல்லோரையும் ஒரே நாள பணக்காரங்களா ஆக்கிவிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் முயற்சி எடுக்கணும். இந்த நாட்டில் பெரும்பாலான நிலங்க வீணா கிடக்குது. தெரிஞ்சவங்க பணக்காரங்க வேண்டப்பட்டவங்கன்னு பிரிச்சு கொடுக்காம எல்லா நிலங்களையும் இந்த அர்ஜுனங்களுக்கு சமமா ஆளுக்கு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர்னு பிரிச்சு கொடுத்துட்டு அதுல விவசாயம் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்துட்டா எல்லா அர்ஜுனங்களும் விவசாயியா மாறிடுவாங்க. அப்படி மாறும்போது அவங்க யாருக்காக எதுக்காகவும் கைகட்டி வாழணுங்கிற அவசியம் இருக்காது. அந்த நிலம் ஏற்படணும், அதுக்கு எல்லாரும் பாடுபடணும். அர்ஜுனங்களும் தங்களுக்குள்ள பல பிரிவா இருக்காங்க. அந்த பாகுபாட்டெல்லாம் மறந்து ஒற்றுமையா ஒன்னா மாறணும். அதைத்தான்ப்பா நான் சட்டசபையில பேசினேன். இதெல்லாம் என்னைக்குத்தான் நிறைவேறணும்? எல்லாத்தையும் என் அப்பே சுப்பே தான் நிறைவேற்றணும். எல்லாம் இருந்து சாப்பிட்டு போங்கப்பா.
கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் பர்மிய மக்களிடையே தெளிவாக்க வந்த தேவருக்கு மக்கள் மலர்தூவி ஆராதனை செய்த அற்புத காட்சி. என்னவோ அதை தீர்த்து வைக்க முயல்கிறேன். தாங்கள் ஒரு இந்தியர், தாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர். அப்படி இருக்கும் போது எங்களுடைய புத்த மதத்தை பத்தி எப்படி இவ்வளவு ஆழமாக கருத்துக்களை உங்களால் கூற முடிகிறது? இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம், பௌத்தம் என்பதெல்லாம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு அம்சங்களை கொண்டவைகள். ஆனால் அவற்றின் அடிப்படையான கருத்துக்கள் வெவ்வேறாக இருந்து கொண்டு கடலில் கலக்கும் நதிகளைப் போல் இருக்கின்றன. இந்த உடல் உண்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமல்ல, உண்மை பொருளை தெரிவதற்கும் வழிபடுவதற்கும் அறத்தின் வழியே வாழ்வதற்கும் தான். புத்தர் சொன்ன வேதங்களும் காந்தி காட்டும் வழிகளும் சுவாமி விவேகானந்தரின் கோட்பாடும் இதற்கு சான்றாகும். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவை எல்லாம் சுருங்க கூறினால் அவை போனால் வராது, போகும் வரும், வந்தால் போகாது. ஒருவன் தன்மானத்தை இழந்து விட்டால் அது திரும்பவும் வராது. செல்வமும் தரித்திரமும் நிலையில்லாதது, அது பலரிடம் போகும் வரும். ஒருவனுக்கு கீர்த்தியோ அபகீர்த்தியோ ஏற்பட்டு விட்டால் அது இந்த உலகில் அவனை விட்டு மறையாது. எனது சகோதரர்களே, பூசிய புழுக்களுக்கு இரண்டறிவு, வண்டிற்கும் நத்தைக்கும் மூன்றறிவு, பாம்புகளுக்கோ நான்கறிவு, வனவிலங்குகளுக்கோ ஐந்தறிவு. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவும் சேர்ந்து ஆறறிவாகிறது. எல்லாம் வல்ல ஆண்டவன் படைப்பில் மனித பிறவியே மேலானது. முத்துராமலிங்க தேவர் அவர்களே, இந்த ரங்கூன் நகரம் உங்களுக்கு மிக பெரிய பிரத்யோகமான வரவேற்பை கொடுக்க காத்திருக்கிறது. இந்த வரவேற்பு உங்களது புத்தமத கோட்பாடுகளை நன்கு அறிந்து அதில் மிகப்பெரிய தகுதியாகி விளக்கி கூறி தகுதி படைத்த மிகப்பெரிய புத்த பிட்சுகளுக்கு மட்டுமே தலைவர் கொடுக்கக்கூடிய வரவேற்பாகும். அது உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. அப்படியா? அப்பேற்பட்ட வரவேற்புக்கு அடியன் தகுதி உள்ளவன் தானா? நிச்சயமாக நீங்க தகுதி உடையவர் ஆவீர். அப்படி என்ன அந்த வரவேற்பில் விசேஷம்? பெண் புத்த விச்சுகள் இரண்டு ஓரம் படுத்துக்கொண்டு தங்களின் கூந்தலை விரித்துக் கொள்வார்கள். அப்போது தாங்கள் அதன் மேல் நடந்து வர வேண்டும். இது எங்களது மத மரபுப்படி மிகப்பெரிய மரியாதைக்குரிய வரவேற்பாகும். தவிர உலக வரலாற்றிலேயே புத்த மதத்தை சாராத வேறொரு பிறகு தரப்போகும் விருது உங்களுக்கு மட்டும்தான் தரப்படுகிறது. தங்கள் வரவேற்புக்கு எனது நன்றி. ஆனால் அடியேன், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்கவும். ஐயா, இந்த விருதுக்காக எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் வேண்டாம் என்று சொல்வது எனக்கு கவலையாக இருக்கிறது. ஒரு கன்னி மேரியின் வயிற்றில் தெய்வ குழந்தை இயேசு பிரானும், தெய்வ நெறி தவறாத ஒரு விதவையின் வயிற்றில் பகவான் சங்கரரும் தோன்றும்படி செய்து வேடிக்கை காட்டியிருப்பது படைப்பின் சக்தி. இப்படிப்பட்ட மகான்களை பெற்றெடுத்த தாய்மாரின் வழியில் வந்த பெண்ணினத்தை, இந்து மத பெண்களை நாங்கள் பராசக்திகளாக வழிபடுகிறோம். ஆகவே இந்து மதத்தின் சாமானிய பிரதிநிதி என்ற வகையில் அடியேன் தங்கள் வரவேற்பை ஏற்றுக்கொள்ள முடியாதனாக இருக்கிறேன். இறுதியாக, பூச்சாண்டு போன்ற பர்மா பதவிகளுக்கும் பர்மாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் பர்மா மக்களுக்கும் பர்மா தமிழ் வாலிப சங்க தலைவர் ரத்னவேலு தேவர் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்.
பர்மாவில் எனக்கு ஏராளமான பண முடிப்புகள், பரிசு பொருட்கள் மீண்டும் கொண்டு வந்து மலைமலையாக குவிந்து கிடக்கின்றன. இவைகளையெல்லாம் எனக்கு வாங்கி தந்த பர்மாவில் வாழ்கின்ற புத்த பிச்சுகளுக்கும் பர்மா மக்களுக்கும் பர்மா தமிழர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன். இவைகளை, இந்த பரிசு பொருட்களை பர்மாவில் உள்ள ராமகிருஷ்ண மிஷன் ஆஸ்பத்திரி, வாசக சாலைகள், பள்ளிக்கூடங்கள் போன்றவைகளுக்கு அதை நன்கொடையாக தருமாறு அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. முத்துராமலிங்க தேவர எப்படி இந்த தேர்தல்ல எப்படியாவது தோக்கடிச்சு போறன்னு சொல்லி நாம தானே சபதம் போட்டோம். அதுக்காக கத்த கத்தையா பணத்தை வாங்கி கண்ணு முன்ட்டையா முசலாம் பண்ணல, அப்புறம் எங்கேயா தோத்தாரு? அதுக்கு என்னப்பா பண்றது? ஜனங்க அவரை மலை போல நம்புறாங்க, தெய்வமா கும்பிடுறாங்க. நாமளும் இரவு பகலமா பாடுபட்டு மந்திரிகளை எல்லாம் வரவழைச்சு மீட்டிங் போட்டோம். முதலாளிகள் அடியாட்களை வச்சு ஆனதெல்லாம் செஞ்சாங்க. இந்த பார் வெங்கடாச்சலம், நான் அடிச்சு சொல்ற கேட்டுக்கோ, இந்த மதுரை ராமநாதபுரம் சீமையில முத்துராமலிங்க தேவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரை ஒரு பிடிக்க முடியாது. ஆதரவா பேசுறாரு. ஆனா காங்கிரஸ் கட்சியில மேல என்னடானா காந்திய தோக்கடிச்சாரு, கீழே ராஜாஜியை தோக்கடிச்சாரு. காங்கிரஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் கட்சின்னு ஆரம்பிச்சு அந்த கட்சியில நின்று காங்கிரஸ் தோக்கடிச்சாரு. சண்டைய மூட்டி விட்டு கலவரத்தை உண்டு பண்ணுன்னா அதுக்கு என்ன பண்றது? ஆடக்க கலவரத்தை தோன்றதுக்கு தாய்மார்களே, எனக்கு சொந்தமான முதுகுளத்தூர் தொகுதியிலே, அதனை சுற்றியுள்ள பகுதியிலே என்னோடு அண்ணன் தம்பியாக வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருந்த அரிஜன மக்களுக்கும் முக்குளத்து தேவர்மார்களுக்கும் இடையே சிக்கலை தூண்டிவிட்ட சில சில்லறை கூட்டங்களால் ஜாதி கலவரம் தூண்டிவிடப்பட்டு மண்டைகள் உடைந்தும் கைகால்கள் சிதைந்தும் நான் கால் வைத்த மண்ணிலே கண்ணீரும் செந்நீரும் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? தென்னை மரமேறி வயிறு விளைக்கின்ற 30 அரிஜன மக்கள் என் கண்முன்னே இருக்கின்றார்கள். என்ன வேண்டும் என்று கேட்கின்றேன். சாமி காப்பாற்றுங்கள். தென்னை பனை மரமேறி வயிறு விளைக்கின்ற வாழ்க்கை நடத்துகின்ற 7 அரிஜனங்கள் நாங்கள். உங்களுக்கு சொந்தமான மரங்களுக்கு எங்களால் வரிகட்ட இயலவில்லை. வரிகட்டினால் வயிற்று பசியை ஆற்ற முடியவில்லை. இல்லாமை எங்களை கொல்லாமல் கொள்கிறது என்கிறார்கள். எழுந்திருங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். எனக்கு சொந்தமாக 10,000 தென்னை மரங்கள் இருக்கின்றன. இங்கு 200 பேர்கள் இருக்கின்றீர்கள். ஆளுக்கு 50 தென்னை மரங்கள் சொந்தம். வரியும் கட்ட வேண்டாம், வாய்தாவும் கட்ட வேண்டாம். எல்லாவற்றையும் இலவசமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நானா அர்ஜுனங்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டிவிட்டிருப்பேன்? 32 சிற்றூர்கள், சோற்றுக்கு குறைவில்லாத ஆற்று வளமும் சேற்று வளமும் கொண்ட நஞ்சை பூமிகள் எனக்கு சொந்தமானவை. அத்தனையையும் அரிஜனங்கள் பிரஜனங்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பங்கிட்டு கொடுத்து உழுதவர்களுக்கே நிலங்கள் அத்தனையும் பங்கிட்டு கொடுத்தேன். அப்படிப்பட்ட நானா ஜாதி கலவரத்தை தூண்டிவிட்டிருப்பேன்? தீண்டாமை என்பது யாருக்கும் வேண்டாத கொள்கை. ஆண்டானும் அணிவையும் என்றும் சமமானவர்கள்தான். மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்திற்குள்ளே அரிஜனங்கள் போகக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது. ஆலயத்திற்கு வெளியே ஆயுதம் தாங்கிய 1,000,000 போலீஸ்காரர்கள். ஆனாலும் நான் என் அன்பு சகோதரர்கள் அர்ஜுனங்களோடு, என் முக்குளத்து காளைகளோடு, ஆயுதத்தோடு
அத்தனை பேரையும் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்குள்ளே அழைத்துச் சென்று ஆலய பிரவேசம் செய்ய வைத்து ஆண்டவனை வழிபாடு செய்ய வைத்தேன். நானா தேவர்குல மக்களுக்கும் அர்ஜுன மக்களுக்கும் இடையே கலவரத்தை தூண்டிவிட்டிருப்பேன். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தின் காரணமாக ஒரு தேசியவாதியாக வாழ்கின்ற என்னை ஒரு ஜாதியவாதியாக்கி என்னை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக எனது முதுகோளத்தூர் மக்களை பழிவாங்குகிறார்கள். என் செல்வாக்கை அழிக்க எண்ணி என் தொகுதியில் கலவரத்தை உண்டு பண்ணி ஆந்திராவில் இருந்தும் மலபாரில் இருந்தும் போலீஸ் படையை இறக்குமதி செய்து துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கிறார்கள். 17 பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். கீழ தூவலிலே 5 பேரின் கண்களையும் கைகளையும் கட்டிவிட்டு சுட்டு கொண்டிருக்கிறார்கள். 1000 பேர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். 5000 பேர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 836 பேர்கள் மீது பொய்கேசுகள் போடப்பட்டிருக்கின்றன. அடியேனை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக அரசாங்கம் என் மக்களை மறைமுகமாக பழிவாங்குகிறது. ஜாதியை வைத்து இனத்தை வைத்து மனிதனை மனிதன் இழிவுபடுத்துவது மகா கொடுமை, மகா கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல. எல்லா ஜாதிகளுக்கும் ஆண்டவன் தான் தகப்பன். ஜாதியையும் நிறத்தையும் பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கில்லாதவன். ஜாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை. ஜாதிக்காக எதையும் செய்வன் அரசியலுக்கு வந்தால் அரசும் கெடும், அரசியலும் கெடும். முதுகுளத்தூரில் இப்போது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதி தூண்டுதலுக்கு ஆளாகி இரையாகி அர்ஜுன மக்களை திருப்பி தாக்குபவன் என்னை தாக்குபவன் ஆவார்கள். என் இதயத்தை பிழந்து அதில் வழிகின்ற ரத்தத்தை குடித்த பாவத்திற்கு ஆளாவீர்கள் என்று எச்சரிக்கிறேன். தேவரையா, மோசம் நடந்த ஓசுக்கையா, பரம்பூரில் நடந்த கொலைக்கு பழி நம்ம மேல விழுந்து ஐயா, போலீஸ் வர்றாங்க ஐயா. மிஸ்டர் தேவர், கொலை வழக்கின் காரணமா உங்களை கைது பண்றதுக்கு அரசாங்கத்திலிருந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பரமக்குடியில் நடந்த கொலை வழக்கின் காரணமா அரசாங்கத்தோட தரப்பில் முதல் குற்றவாளியா உங்களை தான் போட்டிருக்காங்க. மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கு போய் மூழ்குவது? மக்கள் ஒரு தவறு செய்தால் மண்ணிடம் போய் கூறலாம், மன்னவனே தவறு செய்தால் யாரிடம் போய் கூறுவது? அந்த மனுநீதி சோழன் பசுமாட்டுக்கே நீதி சொன்னான். ஆனால் இந்த மக்கள் விரோத அரசாங்கம் நல்ல மக்களுக்கும் தியாகிக்கும் ஜாதியின் பேரால் தண்டனை தருகிறது. முருகா, நீ சூரனுக்கும் பிரம்மனுக்கும் தண்டனை கொடுத்தாய், எனக்கோ அந்த நீதிதேவன் தான் தீர்ப்பு கூற வேண்டும். இன்ஸ்பெக்டர், வாங்க போகலாம். சத்தியத்துக்கு நேர்மைக்கு தர்மத்துக்கு சத்தியத்துக்கு நேர்மைக்கு. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நீங்க மாலை போடுறதுக்கும் நான் அதை வாங்கிக்கிறதுக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்ப இல்ல. 1953 வருஷம் ஜனவரி மாதம் 7 தேதி எனக்கு விடுதலை. ஆனா என் கூட சேர்ந்த ஒரு சிலர் இன்னும் விடுதலை ஆகல. என்னையும் மட்டும் விசாரிக்க 12 நாள் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறமா விடுதலை. இந்த வழக்கில் என்னோட 2வதா 3வதா 4வதா இருந்த சாமி தேவர், பெரிய முனியாண்டி தேவர், தவசி தேவர், இந்த 3 பேருக்கு தூக்கு தண்டனை ஐயா. இப்படி என் கூட அண்ணன் தம்பியாக இருந்தவங்கள்லாம் தூக்கு தண்டனையையும் ஜெயில் தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நான் மட்டும் மாலை மரியாதை வாங்கிட்டு சொகுசா ஊர் ஊரா ஊர் உலகம் வரணுங்கிறீங்களா? பஞ்சமா பாதகர்கள் நெஞ்சு குழிய துடிதுக்கி வச்சுட்டாங்க ஐயா, துடிதுக்கி வச்சுட்டாங்க ஐயா. ஜனங்களை சோறு தண்ணி எல்லாம் காத்துட்டு இருக்காங்க ஐயா, வந்து பாத்துட்டு போங்க ஐயா. இந்த ஜனங்களுக்கு நான் ஆறுதல் மட்டுமா சொல்லணும்? இல்லப்பா, அதுக்கு பதிலா நான் நன்றி சொல்லணும். எனக்காக பாடுபட்ட ஜனங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இளங்காளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் நான் நன்றியே சொல்லியே தீரணும் ஐயா. அதுக்காக எல்லா ஊர்லயும் நான் நன்றி சொல்றதுக்கு நல்ல கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. Thank you.
சரி உட்காருங்க. வணக்கம். வணக்கம். இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் தென் தமிழ்நாட்டின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீது போடப்பட்ட கொலை வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. அதற்கு காரணம் அனந்தநாதரின் தீர்ப்பு தான் என்று மக்கள் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றனர். முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் சக்தி வாய்ந்த மாபெரும் தலைவர், ஒழுக்கமானவர், அழுக்கில்லாதவர். அப்படிப்பட்டவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் என்ன தீர்ப்பு வழங்கப்படுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கொலையில் சம்பந்தப்படவில்லை என்றும் அவர் குற்றமற்றவர் என்றும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி அவரை விடுதலை செய்திருக்கிறார். இந்த வழக்கில் உங்கள் அனுபவம் என்ன? முத்துராமலிங்க தேவர் பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? கொற்கை பாண்டியன், மனுநீதி சோழன், நெடுஞ்செழியன் போன்ற நீதி தவறாத மன்னர்கள் வாழ்ந்த பூமியில் நானும் வாழ்ந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று நானும் பெருமைப்படுகிறேன். இதற்கு மேலும் ஒரு நீதிபதி என்ற முறையில் எதையும் நான் கூற விரும்பவில்லை. ஐ ஹாவ் த இம்ப்ரெஷன் தட் ஐ ஹாவ் ஹர்ட் தட் முத்துராமலிங்க தேவர் இஸ் அ பர்சன் இன்டீட் வித் ரிமார்க்கபிள் குவாலிஃபிகேஷன் இன்க்ளூடிங் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப். ஹிஸ் அச்சீவ்மெண்ட் டு டீல் வித் த புவர் அண்ட் தி அண்டர் பிரிவிலேஜ் பர்டிகுலர்லி ஆஃப் ஹிஸ் ரீஜன். மை பர்சனல் ஒப்பீனியன் அபவுட் முத்துராமலிங்க தேவர் அஸ் எ ட்ரை ஜட்ஜ், வென் ஐ ஹேட் டு ட்ரை ஹிம் அப்பான் எ வெரி க்ரோ சேஞ்ச் ஆஃப் அக்யூமிட்டட் ஹிம் ஆன் த மெரிட்ஸ் அண்ட் த கவர்மெண்ட் டிட் நாட் ப்ரிஃபர் எனி அப்பீல் ஃப்ரம் தி அக்யூமிட்டல். His statement in the court made me feel that he is a remarkable leader in the world. முத்துராமலிங்க தேவரை பற்றி நான் கேள்விப்பட்ட வகையில் கருத்து சொல்ல வேண்டுமென்றால் அவர் திறந்த ஒழுக்க செயலர், பண்பாடுள்ள, நல்ல குணமுடைய, ஒரு தலைவருக்குரிய தகுதியுடைய மனிதராவார். அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டவர். தனிப்பட்ட முறையில் அவரோடு எனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. அவர் கேஸை விசாரிக்கும் நீதிபதி என்ற முறையில் அவரோடு எனக்கு தொடர்பு உண்டு. அவர் குற்றமற்றவர் என்பதை ஊர்ஜிதம் செய்து அவரை விடுதலை செய்தேன். என்னுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்யவில்லை. இதிலிருந்து தேவர் அவர்கள் குற்றமற்றவர் என்பது தெரிகிறது. என்னை பொறுத்தவரையில் தேவர் அவர்கள் பெரும் புலமை வாய்ந்த பெருந்தமிழறிஞர். ரொம்ப சரியாக சொன்னீர்கள் ஐயா. உங்கள் பொன்னான நேரத்தை கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வருகிறேன் ஐயா. ஐயா வணக்கங்க. ஏதோ அவசரமா வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா பெருமாள், ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக ஓ மாதிரி பல பேர் என் கூட நிழல் மாதிரி இருந்துட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொன்னாலும் ஏன்னு கேட்காம எதிர்த்து பேசாம அதை அப்படியே நிறைவேற்றி வந்திருக்கீங்க. அரும்பாடுபட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். தேவரையா என்ன சொல்றாருன்னு தெரியுங்களே. விளக்கமா சொல்றேன் கேட்டுக்க. சரிங்க. எனக்கு சொந்தமான இந்த பசுமன் கிராமம், தவசி குறிச்சி, காட்டு பீக்குளம், கூறிக்குட்டம், இழுப்பகுளம், கடம்பங்குளம், கருங்குளம், கோழிக்குத்தி, உடையார்குளம், காக்குடி, புதுக்கோட்டை, உடப்பகுளம், கம்புதி, நந்திச்சேரி, மருதங்கநல்லூர், செய்யாமங்கலம், தேத்தாங்குளம், வண்ணாங்குளம், வேப்பங்குளம், நெடுங்குளம், காவடிப்பட்டி, மேலராமநிதி, கீழராமநிதி, கல்லுப்பட்டி, பீக்குளம், பாப்பனேந்தல், ருசிபுரம், திருச்சூழி, பாசிக்குளம், புளிச்சிக்குளம்னு 32 கிராமங்க இருக்கு. கட்ட பிரம்மச்சாரியானா இதை வச்சு என்ன பண்ண போறேன்? நாட்டுக்கே இனி அர்ப்பணிச்சிட்டேன். அப்புறம் இந்த குடும்ப சொத்து சுகமெல்லாம் எனக்கு எதுக்குப்பா? அதனால ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். தேவரையா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. விளக்கமா சொல்றேன் கேளுப்பா. ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக என் கூடவே இருந்து எனக்கு சேவை செஞ்சு என் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவங்க 16 பேருக்கும் என் குடும்ப சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த முடிவு படி என் குடும்ப சொத்தை 17 பாகமா பிரிச்சிருக்கேன்ப்பா. ஒரு பாகம் எனக்கு, மீதி 16 பாகமும் உங்க 16 பேருக்கு இனாம் சாசனம் எழுதி கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. வேண்டாங்க ஐயா. அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. என் மனசாட்சிக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நாளைக்கு தேவர் யார் யாருக்கோ எது இதெல்லாம் செஞ்சாரு, கூட இருந்தவங்களை கைவிட்டாருன்னு ஒரு சொல் வந்துடக்கூடாதுப்பா. எனக்காக அரும்பாடுபட்ட உங்க குடும்ப குட்டிக்கு நல்லா இருக்கக்கூடாதா? அதனால தட்டாம திருச்சூழி சப்ரிஸ்டரா பார்த்து அவரை கையோட இங்க கூட்டிட்டு வா. எல்லோருக்கும் இனாம் சாசனம் எழுதி கொடுத்துடுறேன். போப்பா, போயிட்டு வா. சரிங்க ஐயா, அப்படியே நான் செய்ய போயிட்டு வா. ஆயிரம் ஆயிரமாய் திரண்டிருக்கும் தெய்வீக சீலர்களே, 1959 ஆண்டு அக்டோபர் மாதம்
பத்தாம் நாளன்று பொள்ளாச்சி ஸ்ரீ குடலுரி மாரியம்மன் கோயில் 12ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு இன்று சக்தி எனும் பொருளில் அடியேன் பேச வேண்டுமாய். பெரியோர்கள் ஆஜ்ஞை. மனித சரீரம் சாதாரணமாக இருந்தபோது அந்த சரீரத்திற்கு ஆதாரமாக இருப்பவள் பராசக்தி. அந்த பராசக்தியின் ரூபம் எப்படி எப்படி இருக்கின்றது என்பதை நெற்றிக் கண்ணை உபயோகித்து பார்த்து மகான்கள் கண்டனர். அப்படி கண்ட பெரியோர்கள், இந்த சரீரமானது நவத்வாரத்தின் வழியாக இயங்குகின்றது, இந்த சரீரத்திற்கு ஆதாரமான நவகிரகங்கள் வேலை செய்கின்றன, இதற்கு மிகப்பெரிய சக்திகளை சாதிப்பதற்காக அறிவிப்பது நவகுண்ட யாகம் என்பதை வைத்துத்தான் நவராத்திரி என்று பெரியோர்கள் கொண்டாட ஆரம்பித்தனர். வணக்கம் ஐயா. என் பேர் சக்தி மோகனுங்க ஐயா. சக்தி மோகன் ஐயா, பசும்பொன் முத்துராமலிங்கத்தோடைய சீடர். நானு கண்ணகி பத்திரிகையோட ஆசிரியர். முத்துராமலிங்கத்தோட சீடர் நீங்க? ஆமாங்க ஐயா. உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லைங்கய்யா, இருக்கட்டும்ங்கய்யா. தேவருக்காக எதையும் செய்யலாம். ஒண்ணும் இல்லைங்கய்யா, பசும்பொன் தேவர் ஐயாவோட சமய சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு, நாடாளுமன்ற சட்டமன்ற சொற்பொழிவுகளை குறிப்பெடுத்து தொகுத்து புத்தகமாக தேவர் இதய நாதம் என்ற புத்தகமாக வெளியிட இருக்கிறோம் ஐயா. மதுரைக்கு நீங்க அவசியம் வந்து வெளியிடணும் ஐயா. ஸ்ரீமான் தேவருடைய புத்தகத்தை வெளியிட ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆயிருந்து பொய்யே வராது. கண்டிப்பா. நாட்டுக்காக எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவர் அவரு. அந்த புத்தகத்தை வெளியிட ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா ராஜாஜி மதுரைக்கு வர்றேன். தேவர் அருமை வாங்கி எனக்கு ரொம்ப வருஷமாச்சு. கொஞ்ச காலம் நானும் அவரும் விலகி இருந்தோம். அப்படி இருந்தாலும் கூட என் நெஞ்சிலிருந்து அவர் விலகவே இல்லை. அவருடைய மகாத்மா மிகப்பெரிய மனிதன் இருக்கு. 1937-37ஆம் வருஷம் தேர்தல் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்தலுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. ஒரே பரபரப்பு. ராமநாதபுரம் ஜில்லாவில சாலை வசதியே கிடையாது. ஒரே கரடு முரடா இருக்கு. ஒரே கஷ்டமா இருக்கு. அப்ப தேவர் மகன் மாட்டு வண்டியில என்னை உட்கார வச்சுட்டு அவரையே போயிட்டு இருப்பார். ஊர் ஊரா போய் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். காங்கிரஸ்ல தேர்தல் தயார் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாம் சுறுசுறுப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப தெம்பு வந்து தேவர் பெருமான் வண்டி ஓட்டுறதா இருந்தா எவ்வளவோ அரசியங்களை செஞ்சு காட்டலாம், சாதிச்சு காட்டலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தேவர் பெருமான். சக்தி மோகன் தேவர் புத்தகம், இதயநாத புத்தகம் வெளியிட்டு கண்டிப்பா வர்றேன். எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. மதுரைக்கு நான் வர்றதா தேவர் பெருமான்கிட்ட போய் சொல்லுங்க. சரிங்க. ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. குடுங்க குடுங்க, ரொம்ப புண்ணியம். அப்ப நான் வரேங்க ஐயா. வணக்கம் குன்றக்குடி அடிகளாரே. தேசத்துக்கும் சமூக சீர்திருத்தத்துக்கும் ரொம்ப சேவை செஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகத்தானது. வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க. மதுரை ஆதீன சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள், ராமநாதபுரம் இளையராஜா காசிநாதரே, ஸ்ரீ ரங்கராஜ பாப்பா துரத்தேவர் எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன விசேஷம்? குன்றக்குடி அடிகளார் பெரியாருக்கு வந்து இவ்வளவு மாலை மரியாதைலாம் பண்ணி சிறப்பிச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க. அதுல இப்போ இந்த சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறது, இதை பத்தி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா. அதுக்கு ஒரு கண்டன கூட்டம் போட்டு நம்மோட அதிருப்தியை தெளிவுபடுத்தணுங்க ஐயா. அடியேன் ஈரோடு பெரியார் ராமசாமி நாயக்கரின் நாத்திய கருத்துக்களுக்கு எதிரானவனை தவிர ராமசாமி நாயக்கருக்கு எதிரான அல்ல. அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவர் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர், கள்ளுக்கடை மறியல் செய்தவர், அதற்காக தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னமரங்களை எல்லாம் வெட்டி எறிந்தவர், கிராமம் கிராமமாக கதர் விற்றவர். ஆகவே அவர் தியாகத்தை மதிப்பவன் நான். தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் செயல் சரியா தப்பா என்று நான் வாதிக்க விரும்பவில்லை. அவர் ஒரு சிவனடியார். மாலர நேயம் வலிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரணின தொழுமை என்ற சிமயானத்தை படித்தவன் அடியேன். ஆகவே
நீங்கள் நடத்துகின்ற இந்த கூட்டத்திலே அடியேன் பங்கு கொள்ள மாட்டேன். வேற ஏதேனும் பேசலாமே? தேவரே, நீங்கள் ஒரு மாமனிதர் என்பதை நிரூபித்து விட்டீர். ஆகவே நாங்கள் இந்த கூட்டத்தை ரத்து செய்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நல்லது, வாங்க. முருகா, தேவரையா திருச்சியிலிருந்து ஜனவரி 14 மதுரைக்கு வந்து பேச போறதா செய்தி. இப்போ 1962 அருப்புக்கோட்டை பாராளுமன்றத்தில் நிற்கிறார். அவர் ஜெயிக்கணும். தேவரையாவுக்கு உடம்பு சரியில்லாம திருச்சியில இருக்கிறார். அவருக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா வரணும். அவருக்கு மயிலை நீங்க பாதுகாப்பா கொடுப்பது போல அவர் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சாந்தா நாராயணசுவாமி. 1962 நடந்த பொது தேர்தலில் ஃபார்வர்டு பிளாக் சார்பில் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போட்டியிட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். சசிவர்ண தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தேவரின் வேட்பாளர் திருச்சுழியில் வெற்றி பெற்றுள்ளார். தென் மாவட்டங்களில் பசும்பொன் தேவர் ஆதரித்த ராஜாஜியின் சுதந்திர கட்சி பல இடங்களில் வெற்றி வாகி சூடியுள்ளது. மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மட்டும் பேசிவிட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் 50 வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் புண்ணியங்கள் இவை திருந்த தேவங்குடி தேவன் இறைய அருந்தவர் தோளும் அடிகள் வேதங்களே. பசுமன் தேவரையா தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர் உடல்நிலை சரியில்லாம வேலூர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்காரு. பாராளுமன்றத்துக்கு போய் பதவி பிரமாணம் எடுக்க முடியலைனாலும் அவரோட உடல்நிலை சரியாகி வந்து இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் சேவை செய்யணும். பக்தா, இதை கேள். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் ஒரு கடவுள் அவதாரம். மனித வர்க்கத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் அவர் அடையாளம், எடுத்துக்காட்டு. ஜாதி மதம் இனம் மொழி இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த தேசத்துக்கும் தெய்வத்துக்கும் அவர் ஆற்றிய தொண்டு போதும். எப்படி சிவபெருமானால் நாயன்மார்கள் ஐநாயத்துக்கு ஏற்கப்பட்டார்களோ, எப்படி திருமணால் ஆழ்வார்கள் வைகுண்டத்துக்கு அழைக்கப்பட்டார்களோ, எப்படி இயேசு நவநாயகம் இன்ன தலைவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டார்களோ, அதுபோல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இறைவனால் அழைக்கப்படுவார். விநாயகா, என்னென்னமோ கனவுல வருது, என்னன்னு தெரியலையே, மனசு குழப்பமா இருக்கு. ஆண்டவா, என்ன ஆகும்னு தெரியலையே. முத்துப்பாண்டி, செய்தி தெரியாதா? தேவரையா தவறிட்டாரு. பெரும் ஜோதி பேரொரு நீல பெருந்திரையாதனால் ஆருயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சூர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி செம்மை திரையார் சித்துரோ வெளியை அம்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி பொன்மை திரையால் பொருளுரோ வெளியை அம்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி வெண்மை திரையால் மெய்பதி வெளியை அண்மையில் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி களப்பு திரு
திரையால் கருதனுபவங்களை அழப்புற மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. கடைசி சூழரம் அனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு எங்கிட என்பலாம் நெக்குனில் மின்புடை தசையெல்லாம் மெய்புற தளர்ந்திட ரத்தம் அனைத்தும் இருகிட சுக்கிடம் உரைத்திட பந்தித்து ஒரு திரளாயிட மடலெல்லாம் மூளையை மலர்ந்திட அமுதம் உடலெடுத்து ஊத்தெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியந்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணீர். ஏதோ லெட்டர் வந்திருக்கு, யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு? ஓ, எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தா? என்ன விஷயமா இருக்கும் தெரியலையே. படிச்சு பார்க்கலாம். திரு டி எல் சசிவர்ணம் தேவர் அவர்களுக்கு வணக்கம். காலம் சென்ற தென்பாண்டி திலகம் தியாக செம்மல் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு உருவச்சிலை அமைப்பதற்கான உரிய முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டிருக்கும் செய்தியை ஏடுகளில் படித்தேன். தங்களுடைய விவரம் கிடைத்தவுடன் சிறந்த மகிழ்ச்சியோடு தொடர்பு கொண்டு காலம் தாழ்த்தாமல் சிலை செய்ய ஏற்பாடு செய்ய விரும்புவதால் விரைவில் தங்கள் பதிலை எதிர்பார்க்கிறேன். இது சம்பந்தமாக தங்களிடம் நேரில் கலந்து பேச விரும்புகிறேன். எப்போது எங்கே சாத்தியமாகும் என்பதை தெரிவிக்க வேண்டுகிறேன். இப்படிக்கு எம்ஜி ராமச்சந்திரன். யோசிக்க வேண்டிய விஷயம். தனிப்பட்ட ஒரு நடிகருக்கு சிலை அமைக்க விட்டா நம்ம ஊர் மக்கள் சும்மா விட மாட்டாங்க. நம்ம மக்கள் நம்ம ராமநாதபுரத்து ஜனத்தெல்லாம் ஒன்றா கூடி சேர்த்து அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்டால் தான் அதுக்கு மேலே தான் நம்ம முடிவு பண்ணணும். நம்மளோட அபிப்பிராயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. முத்துராமலிங்க தேவரடா பசும் பொன் முத்துராமலிங்க தேவரடா அவர் முக்குலத்தில் வந்துதித்த வீரனடா எக்குலமும் சம்மதமே என்றாரடா வெற்றி வேலவன் பக்தராய் வாழ்ந்தாரடா முத்துராமலிங்க தேவரடா.